தமிழ் பைபிள் ஸ்டடி. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் பார்க்கலாம். இன்னைக்கு அப்போஸ்தலர் 17. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும், அவர்கள் அப்படின்னு சொன்னால் பவுல் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தார்ல, ஒன்று வந்து தீமோத்தேயும் நினைக்கிறல்ல, தீமோத்தேயும், இன்னொன்று வந்து சீலா. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜபாலயம் இருந்தது. அவர்களுடைய நாட்களில் பார்த்திங்கன்னா அப்போ தான் கிரேக்க ராஜ்யம் முடிந்து ரோம ராஜ்யம் வந்து தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விரிவடைந்திருக்கு. ஆனாலும் கிரேக்கனுடைய அந்த பெயர் வந்து பல இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பட்டணங்கள் எல்லாம், இதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி ஒரு வார்த்தையை வாசித்திருப்போம், டெக்கபோலி அப்படி வாசித்திருப்பீங்கல்ல, சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது டெக்கா அப்படின்னா 10 அர்த்தம். எப்படி பென்டானா 50, பென்டெகோஸ்ட்னா 50 அர்த்தம் போல் டெக்கா அப்படின்றது 10 குறிக்குது. அப்போ டெக்கபோலிஸ் அப்படின்னு சொன்னால் 10 நகரங்கள் சேர்ந்தது, அதுதான் டெக்கபோலி நகரம் அப்படின்றதான காரியம். அது மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இப்படி தான் அந்த பேரெல்லாம் முடியும். அதை போலின்றது முக்கியமாக, போலீஸ், POLIS, போலீஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் என்னென்னா நகரம் அப்படின்னு அர்த்தம், சிட்டி அப்படின்றதான மீனிங். அப்போ அம்பிபோலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா சில ஊர் உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறையூர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பட்டணம், அந்த நாட்களில் அது ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. இன்றைக்கி தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுனுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு காணப்படுது. இந்த மாதிரி தான் நாகூர் அப்படி சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய இப்படி பேர் இருக்கும். அது வந்து நார்மலாக ஒரு ஊர், அந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருன்றதே சேர்த்து வைத்திருப்பார்கள் அப்படி நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த கிரேக்க பெயரை வந்து பார்த்திங்கன்னா அம்பிபோலி, அந்த அப்பலோனியா, நியா அப்படின்றது, அடுத்தது நிக்கே அப்படின்றது, இதெல்லாமே கிரேக்க பதங்கள் ஆக்சுவலாக அதிலேருந்து வந்திருக்கு. சரி, இதெல்லாம் பட்டணங்கள். இந்த பட்டணத்துக்கு வந்தார்கள், அதாவது தெசலோனிக்கே அப்படி எடுத்துக்கோங்க, இப்போ தெசலோனிக்கேல இருக்காங்க, தெசலோனிக்கே பட்டணம். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. ஜெப ஆலயம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெம்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. டெம்பிள் அப்படின்னா எருசலேமில் இருக்கிறது தான் டெம்பிள், அதாவது ஆலயம். இது வந்து என்னது, வழிபாட்டு ஸ்தலம், அதுதான். இப்போ அங்கே தான் போயிட்டு வருவாங்க, நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துக்கு போயிட்டு பலிகள் கொடுக்குறோன்னா கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா. இது ஜெபாலயம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும், யார் வேணால் என்ன பண்ணலாம், அதை வந்து எழுப்பலாம், அதை வந்து பிரதிஷ்டை செய்து அதை அவர்கள் கூடுகிறதற்காக பயன்படுத்துகிறதான இடமாய் காணப்படும், கூடுகை ஸ்தலம். அப்போ ஜெபாலயம், ஜெபாலயம் ஆங்கிலத்தில் சினகாக் அப்படி சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து டெம்பிள்னு போட்டிருக்காது, சினகாக் சினகாக்னு போட்டிருக்கோம். அப்போ ஜெபாலயம் எங்கே வேணால் காணப்படும், ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எருசலேமில் இருக்கிற ஜெபாலயம் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது ஜெபாலயம் தான், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டெம்பிள்னே சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து அங்கே எருசலேமில் இருக்குது. இது வந்து ஜெபாலயம் நிறையா இனி பார்ப்பீங்க, பல இடங்களில் ஜெபாலயம்ன்ற வார்த்தை வரும். சினகாக் ஆங்கிலத்தில் சினகாக். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, இப்போ பவுலுக்கு வந்து இப்படி ஒரு வழக்கம் காணப்படுது. இந்த ஜனங்க கூடுகிறதான இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதான காரியங்களை அவர்களிடத்தில் போதிக்கிறது. அதாவது பவுல் வந்து ஒரு சுவிசேஷகன், ஒரு இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம அவனை மிஷினரி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அவன் யாருன்னா ஒரு சுவிசேஷகன். பவுல் வந்து ஒரு சுவிசேஷகன், அவன் அப்போஸ்தலன், மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் சுவிசேஷகன்றது தான் தன்னுடைய அடிப்படையாக அவன் பார்க்குறான். அந்த ஊழியம் தான் அவனுடைய அடிப்படையான ஊழியம்னு பார்க்குறான் அவன். அப்போ அப்படி இருக்கிறபடினால இவன் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் என்ன பண்ணுறான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்பாங்க. பவுல் ஒரு மிஷினரியாகவும் பார்க்கப்படுகிறார். சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு வழக்கம், இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லும்போது ஜபிக்கிற வழக்கத்தின்படியே அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவனுக்கு இது வந்து வழக்கமாக அது வந்து காணப்படுது. 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து, அதாவது ரீசனிங், நியாயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இதில் இருக்கிறதான சத்தியத்தை அவன் என்ன பண்ணுறான், விளக்குகிறான் என்று சொல்லி அர்த்தம். வேத வாக்கியங்களில் இருக்கிறதான சத்தியம்தான் இந்த ஜெபாலயத்தில் வந்து ஃபாலோ பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு இது உண்டு இல்லையா, அதாவது வேதம் உண்டு இல்லை, அந்த வேதத்தை எடுத்து அவன் என்ன பண்ணுறான், அவர்களோடு கூட ரீசன் பண்ணுகிறான், இதுதான் சரி என்று சொல்லி அதுதான் வந்து நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தான கான்வர்சேஷன். கிறிஸ்து பாடுபடவும்
மறைத்தோரிலிருந்து. ஏன்னா இவனுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து தான் இவனுடைய ஃபோக்கஸ். கிறிஸ்துவை அறிவிக்கணும், அது வேத வாக்கியங்களின்படி அறிவிக்கணும். அப்போ வேத வாக்கியங்களில் கிறிஸ்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் தான் நமக்காக வந்தார், தன் ஜீவனை தந்தார் என்பதை அவன் கொண்டு போகணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் கிறிஸ்துவில் ஆரம்பித்து பேச முடியாது, ஆனால் கிறிஸ்துவை குறி தான் பேசுகிறான். அப்போ வேத வாக்கியங்களின் அடிப்படையில் பேசுகிறான் அப்படின்றத நீங்கள், அவனுடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரைஸ்ட், அதாவது இந்த இடத்துல தேவன் தான், ஆனால் பாட்டம் லைன் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து, அந்த தேவன்றது கிறிஸ்துவை தான் குறிக்குதுன்னு சொல்லுகிறதான காரியம். சரி, கிறிஸ்து பாடுபடவும் மறைத்தோர்லேருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து கிறிஸ்து நடப்படுத்தினான். ஏன் இப்படி இந்த வார்த்தை காணப்படுது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து அவர்களுக்கு தெரியும் யாருன்னு. கிறிஸ்துனா மேசியா, அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜா, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா. அவரை குறித்து வேதத்தில் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா, தங்களை ரட்சிக்கும்படியாக, தங்களை காக்கும்படியாக, தங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்படியாக அவர் தோன்றுவார், பரலோகத்தின் தேவன் தோன்றுவார், மனுஷனாக காணப்படுவார். மாத்திரமல்ல, அவர் வந்து எந்த கோத்திரத்தில் வருவார், அவர் வந்து யாருடைய குடும்பத்தில் அவர் வருவார், அந்த கோத்திரத்திலே காணப்படுகிற குறிப்பிட்ட தாவீதின் குடும்பத்தில் அவர் வெளிப்படுவார் என்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் பெத்லேஹேம் என்கிற ஊரிலே பிறப்பார், அவர் வந்து பார்த்திங்கன்னா புருஷனோடு இணைக்கப்படாத ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே தோன்றுவார் என்பதாக இவ்வளவு காரியங்கள் வந்து இந்த கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்து என்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவாகி காணப்படுது, பேஸ், அதுதான் துவக்கம், அதான் அடித்தளத்திலிருந்து பேச ஆரம்பித்து பாட்டம் லைன் என்ன, எதில் முடிக்கிறார் என்று சொன்னால், அந்த கிறிஸ்து நான் பிரசங்கிக்கிற இயேசு தான் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அதெல்லாம் கவனித்து பாருங்கள், கிறிஸ்து பாடுபடவும். ஏன்னா கிறிஸ்து என்பது அவர்களுக்கு புதிதல்ல, அந்த வார்த்தை அவர்களுக்கு புதிதல்ல. கிறிஸ்து என்பது அவர்களுடைய தேவன் மனிதனாக வெளிப்பட்டு அவர்களை என்றென்றும் நித்தியமாக ஆளுகை செய்கிறதான ஒருவரை குறிக்கிற வார்த்தை, நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற பாட்டம் லைன் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், கன்க்ளூஷன், நான் அறிவிக்கிற இந்த இயேசு தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து என்று அவன் அறிவிக்கிறான். அப்போ முதல்ல நீங்கள் வாசிக்கும் பொழுது எதை குறித்து அவன் சம்பாஷிக்கிறான், வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியங்கள் இந்த இயேசுவானவரை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறது என்கிறதை வேத வசனத்திலிருந்தே எடுத்து என்ன பண்ணுறான், அவர்களோடு கூட அவன் பேசுகிறான். சரி, அப்படி பேசும்போது என்ன தான் செய்ய முடியும், ஒன்று இவன் சொல்லுகிறதான காரியங்களை ஆராய்ந்து பார்த்து சரிதானா இவன் போய் பேசுகிறானா இல்லை தந்திரம் மாய தந்திரம்லாம் பண்ணி ஏமாத்துறானா என்பதை கேட்கிறவர்கள் தான் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 17 அதிகாரத்தில் இதெல்லாம் நாம் பார்ப்போம். அப்போ ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதும், மற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவிசுவாசிகளாய் காணப்பட்டு இந்த பவுலை தள்ளுகிறதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த அதிகாரத்தில் நீங்கள் முக்கியமாக பார்ப்பீர்கள். ஓகே, அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் அப்படின்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் இவர் தான் கிறிஸ்துன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த வார்த்தையினுடைய வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும். கிறிஸ்து யார் என்கிற காரியம் அல்லது அது சத்தியம் நன்றாக யூதர்களுக்கு தெரியும், ஆனால் இயேசு தான் அந்த கிறிஸ்து என்று அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டதாய் காணப்படுது. காரணம் என்ன, தன்னுடைய வேத வார்த்தையின்படி அவர்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த இயேசு தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து, நாங்கள் நம்பி கொண்டிருக்கிற கிறிஸ்து என்று விசுவாசிக்காமல் போனார்கள். அதனால தான் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்கிற அந்த வார்த்தை என்னை குறித்து பேசுகிறது, அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மட்டுமாக என்னை நீங்கள் காணாதிருப்பீர்கள் அப்படி சொல்கிறான். அப்போ சொல்கிறார் அவர். அப்போ இந்த இடத்துலையும் பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தானா. அப்போ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நம்பி கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து வந்து இவர் தான் என்று சொல்லி இந்த மனிதனை என்ன பண்ணுறான், அவன் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்குறான் அல்லது அறிமுகப்படுத்துகிறான் என்று சொல்லி அர்த்தம். சரி, அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான சனங்களும், அதாவது அந்த தேவாலயத்தில் ஜபாலயத்தில் கூடுகிற, அங்கே வந்து தேவாலயம்னு பார்ப்போம் அந்த இது, அதாவது எருசலேமில் காணப்படுறது தேவாலயம்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜபாலயம் ஜபாலயம்னே வந்து இந்த வார்த்தை காணப்படும். அப்போ அவர்களில் சிலரும்னா அங்கே கூடுகிறதான யூதர்கள் என்று சொல்லியிருக்கோம். அவர்களில் சிலர்
சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான சனங்களும், அதுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்குது. பவுல் போய் பிரசங்கிக்கிற, ஏன்னா ஜபாலயம் ஏற்கனவே இருக்குது. அப்போ வந்து கிரேக்கரில் பக்தி உள்ளவர்கள் யூத மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த யூத ஜப ஆலயங்களுக்குள்ளே வந்து கலந்து கொள்ளுகிறதான பக்தியுள்ள கிரேக்கர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எங்கே இன்னைக்கு சபைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லுகிற வண்ணமாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும், மற்ற மதங்களிலிருந்து பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே வந்து கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கன்வெர்ட் ஆகியிருக்காங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் இப்படி தான் நம்ம சொல்லும் பொழுது அவர்களும் ஏற்றுக்கொள்றதில்லை, பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்றதில்லை. அதே போல் இந்த இடத்துல யூதர்கள் பாரம்பரியமாய் யூதர்கள், மாம்சப்படி அவர்கள் வந்து யூதர்களாய் காணப்படுறாங்க. கிரேக்கர்கள் என்பவர்கள் அவர்கள் வேறு ஜனங்க, அவர்கள் வேறு ஜாதியான ஜனங்கள், புறஜாதியான ஜனங்கள். ஆனால் யூத மார்க்கத்துக்குள்ளே அவங்க வந்து இவர்களுடைய ஜப ஆலயங்களில் இவர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்கிறதுனா, அவர்களில் சிலரும் அப்படின்னா யூதர்களும் அந்த மார்க்கத்தை அதுதான் சரியான மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டு பக்தி உள்ளவர்களாய் காணப்படுற கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கணம் பொருந்திய ஸ்திரீகள்னா ரொம்ப ஹானரபுளான பொசிஷனில் இருக்கிறவங்க, அல்லது ஐஸ்வர்யமுடையதான ஸ்திரீகள். உதாரணத்துக்கு போன அதிகாரத்தில் நம்ம யாரை லீதியாலை குறித்து பார்த்தோம், அவர் பிஸ்னஸ் விமன் என்று சொல்லி நான் சொன்னேன். அதாவது போன அதிகாரத்தில் அந்த 14-15 வசனங்களை தேத்திரா பட்டணத்தில் காணப்பட்ட அவள். அப்போ அதே போல் அந்த கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். அப்போ இவர்களுடைய பிரசங்கங்களை கேட்டு, இவர்கள் வேத வசனங்களின்படி பேசுகிறதை அவர்கள் கேட்கும் பொழுது என்ன பண்ணாங்க, இவர்களோடு கூட சேர்ந்து கொண்டாங்க, அல்லது இவர்களுடைய விசுவாசத்துக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். விசுவாசியாத யூதர்கள், அப்போ அவர்களுடைய அந்த யூதர்களுடைய வேதத்தை வைத்து அவர்களுக்கு அவர்களுடைய தெய்வத்தை காண்பித்து கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்ளாததான ஜனங்க உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, கிறிஸ்தவர்களுடைய வேதத்தை வைத்து தான் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் யாருன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை நிராகரிக்கிற எத்தனை கிறிஸ்தவர்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளே நம்ம பார்த்துட்டோன்னு உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வேற எங்கேயாவது இருந்து சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, கிறிஸ்தவர்களுடைய வேதம், அவர்கள் நம்புகிற, விசுவாசிக்கிற, அனுதினம் வாசிக்கிற அந்த வேத புத்தகத்தில் இருந்து அவர்களுடைய தெய்வம், எல்லாருடைய தெய்வம் அவர், அவர்களுடைய தெய்வமாகிய கிறிஸ்துவை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் அவிசுவாசிகளாய் காணப்படுறாங்க அன்னைக்கு அந்த யூதர்கள் காணப்பட்டபடியே, சரியா? அப்போ அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு, எதுக்கு வைராக்கியம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அவங்களுடைய வேதம் தானே, அவங்களுடைய தெய்வம் தானே, அவரை தானே சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வைராக்கியம், இதில் நீ என்ன எங்களுக்கு சொல்கிறது, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்கு தெரியாதா என்கிறதான காரியத்தில் யாரை இவங்க தள்ளுறாங்க தெரியுமா, பிரசங்கிக்கிற பவுலையும் சீலாவையும் அல்ல, அவர்களுடைய மெய்யான தெய்வத்தை அவர்கள் தள்ளுகிறார்கள். அதுதான் அங்கே நடக்கிறது. நீங்கள் இந்த சப்டிலான இந்த காரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பவுலை தள்ளிட்டு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க, ஆனால் பவுலை அல்ல, அவர்களுடைய தெய்வத்தை அவர்கள் அறியாதபடி, உள்ளத்தில் காணப்படுற வைராக்கியத்தினாலும் வேத வசனங்களை அறியாதபடியினாலும் அவர்கள் தள்ளினார்கள். அதுதான் 6-5 வசனத்தினுடைய முதல் பகுதி. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலையும், எல்லா காலகட்டத்திலையும், எல்லா இனத்திலையும், எல்லா ஜாதியிலையும், எல்லா தேசங்களிலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். பொல்லாத கூட்டம், பொல்லாததை செய்கிறதற்கு தீவிரிக்கிறதான இருதயத்தை உடையவர்கள், கால்களை உடையவர்கள், அவர்களை என்ன பண்ணலாம், ஈஸியாக பிசாசு அவர்களை என்ன பண்ணுவான், தன்னுடைய பக்கம் எளிதாக அவன் வந்து இந்த ஜோக்கர்னு சொல்லுவாங்கள்ல, ஜோக்கரை எந்த பக்கம் வேணால் சேர்த்துக்கலாம், அது போய் சேர்ந்துக்குள்ள. அப்படி இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் காணப்படுவாங்க, அவர்களை பிசாசு எளிதாக என்ன பண்ணலாம், தன்னுடைய காரியத்துக்கு பயன்படுத்தும். அப்போ அதனால் எப்படி சொல்கிறார் அவர், இவர்கள் யூதர்கள் ஆனால் அவிசுவாசிகளாக காணப்பட்ட பொழுது, சத்தியத்தை நிராகரித்த பொழுது நடந்த காரியம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், பொல்லாதவர்களை தங்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். எதற்கு, சத்தியத்தை எதிர்ப்பதற்கு. யோசித்து பார்த்தா வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது, சத்தியத்தை எதிர்க்கணும், நிராகரிக்கணும், அதுதான் பாயிண்ட்டு பிசாசனுடைய காரியம், சரியா? அப்படி சேர்த்து கொண்டு கூட்டங்குடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு
அவர்களை பட்டணத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். யாசோன் வந்து யாருன்னா ஜபாலயத்தினுடைய தலைவன் அப்படின்னு நினைக்கிறேன்னா கீழே போகும்போது நம்ம பார்க்கலாம். யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்திற்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல், யாரை, இந்த பவுலியும் சீலாவையும் பிடிக்க முடியல, இந்த கூட இருக்கிற அந்த ஜனங்களை பிடிக்க முடியல. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படி சொல்கிறாங்க. யாரே ஏற்றுக்கொண்டதான அந்த ஜபாலய தலைவர், எல்லா ஜபாலய தலைவரும் மோசம் கிடையாது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜபாலய தலைவர்களாய் காணப்பட்டவர்கள் இவர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்து இவர் சத்தியத்தை சொல்லும் பொழுது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்ட ஜபாலய தலைவர்களும் காணப்பட்டார்கள். அதில் அப்படிப்பட்ட ஒருவன் தான் இவன். அப்போ அவனை என்ன பண்ணுறாங்க, அவனையும் மற்ற சில சகோதரிகள் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்துக்குள் வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள், அவர்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் கொண்டு, அதிகாரிகள் ரோமர்களாக இருப்பாங்க, அவர்களிடத்துல கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ன அப்படின்னா இவங்க வந்து பிரச்சனை பண்ணுற பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஏன்னா இவன் அவன்கிட்ட போயிட்டு ரோமன்கிட்ட இவன் வந்து சத்தியத்தை போதிக்கிறான், அது சத்தியம் கிடையாது, இதுதான் சத்தியம், அவனுக்கு புரியாது. அதுக்கு பதில் அதிகாரிகள்ட்ட எப்படி சொல்லுவாங்க, இவன் வந்து கலகம் பண்ணுறான், இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறான், பிரிவினையை உண்டாக்குறான் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்து யாருக்கு புரியும், ரோமர்களுக்கு புரியும். ஏன்னா சத்தியம், சத்தியம் இல்லாதது, உபதேசம், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் புரிகிற வார்த்தைகள் கிடையாது. அப்போ இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. உபதேசத்தை குறித்து, கிறிஸ்து யார் என்பதை குறித்து, வேதத்தை குறித்து தானே காரியங்கள் தான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ரோமர்களிடத்தில் அதை போய் பேசினா அவங்களுக்கு புரியவே புரியாது. என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக கலகம் பண்ணுறவங்க இவங்க, எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுறாங்க, போய் கலகம் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கேயும் வந்துட்டாங்க, தெஸலோனிக்கேக்குள்ளே ஜாக்கிரதை அப்படின்ட்டு போய் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், அந்த ஜபாலய தலைவன் என்ன பண்ணான், இந்த கலகம் பண்ணுறவங்கள ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை, எவ்வளவு வந்து பிசாசு ஸ்மார்ட்ன்றதை நான் அவங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குது காரணம் பாருங்களா, அந்த ரோம பட்டணத்து அதிகாரி இடத்துல எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், கலகன்ற வார்த்தையை பேசினாங்க, யாசோன் வந்து இந்த கலகம் பண்ணுறவங்கள ஏற்றுக்கொண்டான் அப்படின்ற காரியத்தை பேசினாங்க. சரி என்ன பேச்சு அப்படின்றது ரோமர்ஸ் கேட்பாங்க இல்லையா. அதனால் என்ன சொல்கிறாங்க, இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி, அப்போ அவங்களுக்கு இதுதான் புரியும், ராஜானா ராயன், அவர்களுக்கு மேலே காணப்படுகிறதான ரோம பேரரசன் தான் ராயன், சீசர், சரியா. அப்போ அவன் தான் ராஜா, எங்கே அவன் வந்து ரோமில் உட்கார்ந்துருந்தாலும் அவன் பிடித்த சகல தேசங்களுக்கும் அவன் தான் ராஜா. சீசரை தவிர யாரையாவது ராஜான்னு சொன்னால் அவர்கள் கொல்லப்படலாம். அப்போ என்ன வார்த்தையை கொண்டு வராங்க தெரியுமா, இயேசு யூதருடைய ராஜா, வேதத்தின் படி அல்லது முதல் வருகையில் அந்த ராஜா என்ன பாடுகளை பட்டு மறிக்கப் போகிறார் என்கிறதை குறித்து அவன் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் சொல்லும்போது கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறான், மேசியான்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அபிஷேகிக்கப்பட்டு நம் மேலே ராஜாவாக இருக்கும்படி இறங்கினார் என்றது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ இப்போ எப்படி அதை கொண்டு போகிறாங்க, சீசருடைய ஸ்தானத்தை பிடிக்கும்படியாக இந்த இயேசு என்கிற வேறொருவனை குறித்து பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, பேசி வேற ராஜாவை கொண்டு வந்து கலகம் பண்ண வைக்கிறாங்க என்கிறத எப்படி எப்படி எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ டெக்னிக் பாருங்களேன், யாரிடத்துல எதை சொன்ன வேலையாகும் என்று சொல்லி தெரிந்து செயல்படுகிறதான விதம் பிசாசினுடைய விதம். தேவ பிள்ளைகளோ உண்மையாக பிரசங்கம் பண்ணுறவங்களோ இப்படி பிரசங்கம் பண்ணவே மாட்டாங்க. என்னென்ன சத்தியத்தை தான் எந்த இடத்துலையும் அறிவிப்பார்கள். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா எங்கே எதை சொன்னால் வேலையாகும், பருப்பு வேகும்னு சொல்லுவாங்களா, அதை போல் எங்கே எதை போட்டால் வேகும் என்று அறிந்து எங்கெங்கெல்லாம் இயேசுனுடைய பெயரை யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய பெயரை பயன்படுத்தலைனா அங்கே வேலைக்கு ஆகாது, அதனால் அவர் பெயரை பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் கடைசியில் நான் சொல்கிற போல பாட்டம் லைன் வரும்பொழுது இயேசு வேறொருவர் அப்படின்றதுல அவர்கள் ரொம்ப தெளிவாக நிற்பார்கள். இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய ஊழியக்காரர்களே கிடையாது இவங்க, ஆனால் இயேசுனுடைய பெயரை பயன்படுத்துவார்கள். அவர் தான் கிறிஸ்து என்று பயன்படுத்துவார்கள். அவர் கர்த்தர், தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதை சொல்லலைன்னா அந்த அப்பாவி ஜனங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவன் வேற யாரோ இவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அந்த ஆடுகளுக்கும் தெரியக்கூடாது பேசுறதே. அதனால் இயேசுன்ற பெயரை அவர்கள் அழகாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம், சுவிசேஷத்தில், அதில், இதில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவாங்க. ஆனால்
கடைசியில் பார்த்தீங்களா, இந்த இயேசு வேறொருவர்ன்றதில் அவ்வளவு தெளிவாக அவர்கள் காணப்படுவாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா, தேவன் மனிதனாய் வெளிப்பட்டார், அவர் தான் கிறிஸ்துவா, நீ நம்புற கிறிஸ்துவானா, இல்லைப்பா அவர் வேற ஒருத்தர்னுமா அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அவன் பிரசங்கிக்கிறது இதுதான், அவன் நம்புகிற இயேசு வந்து இவர் தான் என்று சொல்லி இன்னொருவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவனுடைய ஊழியர்களாக செயல்படுகிறவர்கள். அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக அந்த காரியத்தை கொண்டு வராங்க பாருங்களேன். இவர்கள் இப்படி பிரசங்கிக்கல, சீசருக்கு போட்டியாக இயேசுவை கொண்டு நிறுத்தலை அப்படின்றது நல்லா அவர்களுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார் அல்லவா பிலாத்து இடத்துல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை குறித்ததல்ல, இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அல்ல, என் மறுமையை குறித்தது, பரலோக ராஜ்யத்தினுடையது என்று சொல்லி, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு அவன் கேட்டான். அவன் இடத்துல அவர் சொல்கிறார், ராஜாதான் ஆனால் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல அப்படின்ற வார்த்தையாக சொல்வார். அப்போ பவுல் பேசுகிற காரியம் என்னதென்று நன்றாய் அறிந்ததான ஜனங்க, ஆனால் விசுவாசிக்கிறதற்கு தங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு எதிர்த்து நின்றவர்கள். நான் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபில் மாதிரி கொண்டு வருகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், யாரால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் இந்த வசனத்தின் மூலமாக கொண்டு வருகிறேன், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியா. அப்போ இவர்கள் எல்லாரும் இயேசு என்கிற வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு என்ன பண்ணாங்க, ஓகே கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். ஏன்னா பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்க, ஏதோ மத சம்பந்தமானது அல்லது வேதம் சம்பந்தமான குற்றச்சாட்டுனா ரோமர்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளார பலவிதமான தெய்வங்கள், பலவிதமான நம்பிக்கைகள் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆளுகிற தேசங்களிலே உண்டு, ஒரு தேசத்திலே பலவிதமான நம்பிக்கை உண்டு, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க சரியா. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா விசாரிக்கும் போது அவன் சொல்லுவான், இல்லை இது யூதர்களுடைய வேத சம்பந்தமான காரியம் என்று சொல்லி என்ன பண்ணுறான், அதை தள்ளுமா ஒருத்தன் விசாரிக்கிறவன். அப்படி இவர்களுக்கு இது சாதாரண காரியம், ஆனால் சீசருக்கு போட்டின்னு வந்துட்டால் பயங்கர பிரச்சனை ஆகிடும். அப்போ இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு மிக பயங்கரமான குற்றச்சாட்டு. அது என்ன நடக்குது, எட்டாவது வருஷத்தில் இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ண, பட்டணத்து அதிகாரிலாம் ஆடி போயிடுவான். காரணம் என்ன, ஓ சீசருக்கு விரோதமாக ஒருத்தர் கொண்டு வந்து ஒருத்தன் டீச் பண்ண வந்துட்டான் அப்படி பார்ப்பான் அவன். இப்போ பாருங்கள் பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, இவர்களுடைய வாயை மூடுகிறதற்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறான் பாருங்களேன், பொய் அதுவும் இந்த மாதிரி யோசித்தே பார்க்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் போய் பேசுவான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ஒன்பதாவது வசனம், பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். பிடிச்சிட்டு வந்தது யாரு, இந்த யாசேனையும் மற்ற சகோதரரையும் ஜெபாலயத்தனையும் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவர்களிடத்துல ஜாமீன் வாங்கி கொண்டுனா இனிமேல் இப்படி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதாவது பவுலியும் சீலாவையும் இனி சேர்த்து கொண்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த வேலையை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அவங்க எழுதி கொடுக்கறதான காரியம் தான் ஜாமீன் சொல்லிட்டு சரியா, எழுதி கொடுத்து அவர்களே விட்டு விட்டாங்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பத்தாவது வசனம், உடனே சகோதரர் விஷயம் இப்படி ஆயிடுச்சு, பயங்கர ரிஸ்க்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே என்ன நடக்குது தெரியுமா, அந்த இடத்துல சத்தியத்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் சத்தியத்தை அநேகர் கேட்டு இன்னும் கொஞ்சம் பவுலை கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஸ்ட்ராங்காக அவர்களை வளர்த்து விட்டுருப்பான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவிசுவாசிகள் உண்டாக்கி விட்டபடினாலே பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படிதான் எந்த இடத்துல சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ சத்தியம் ஒன்றும் அடிந்து விடாது, அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்கிற காரியம். ஆனால் பயன்பெற வேண்டியவர்கள் பயன்பெறாதபடிக்கு காணப்படுகிற சூழ்நிலை அந்த வாழ்க்கையில் உண்டாகும், அது அந்த பட்டணத்துக்கே உண்டாகுது இவர்கள் பண்ணின காரியத்தினால. அப்போ இனி கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அப்போ அவர்களெல்லாம் இனி கொஞ்சம் கேட்ட அந்த காரியத்தில் அவர்கள் தெளிவாக இருந்து இனி அவர்கள் ஆராய்ந்து பார்த்து வளரணும். அப்படி வளர்ந்தது தான் தெஸ்லோனிக்கிய சபை. பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெஸ்லோனிக்கிய சபைக்கு என்ன பண்ணுறாரு, நிருபத்தை எழுதுறாரு. அப்போ அங்கே போயிட்டு லேசாக விதைச்சிட்டு வந்தார் பாருங்க, ரொம்பலாம் இருந்து பண்ண முடியல அவரால். அப்போ கொஞ்சம் போய் கர்த்தருடைய வார்த்தையை விதைத்த பொழுது பவுலையும் சீலாவையும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்ததான சில யூதர்களும் அநேக கிரேக்கரில் பக்தி உள்ளவர்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்க, அவனை சேர்ந்து கொண்டார்கள். அப்போ அந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தவர்களை டீச் பண்ணி இன்னும் வளர வைக்க முடியல பவுலால், சான்ஸே கிடைக்கல, போயிட்டான். அப்போ அன்றைக்கு விதைத்த விதை அவர்கள் என்ன பண்ணாங்க,
சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்களே ஆராய்ந்து பார்த்து நீங்களே வளர்ந்து கொள்ளுங்க, நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்படி அவர்களே வளர்ந்தபடியினால் தான் ஒரு சபையாக பார்த்திங்கன்னா உருவாகி அதுக்கப்புறம், ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஜபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணாங்க, யூதருடைய ஜெபாலயம் அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் அதற்கு பின்பு தெஸலோனிக்கே சபை வந்து உண்டானதை நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடி நிருபத்தில் வாசிக்கிறபடினால அப்படி ஒரு சபை இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்ப காலகட்டத்தில் தெஸலோனிக்கே எப்படி இருந்தது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோன்னு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, 10வது வருஷத்தில் சகோதரர் அதாவது விசுவாசிக்கிறவர்கள் ராத்திரி காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்கே, தெஸலோனிக்கியாவிலிருந்து பெரேயாவுக்கு போயிட்டு இந்த ஜனங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே அனுப்பிட்டாங்க. அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்ன, எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் தேவ பக்தி உள்ளவர்கள் கூடுகிற இடம் அதுதான் இல்லையா. அப்போ அந்த ஜெபாலயத்துக்கு, யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். ஏன்னா அவர்களிடத்துல தான் வந்து வேதம் உண்டு, இந்த தேவன் வந்து வேதம் சம்பந்தப்பட்டவர், அந்த வேதம் தான் அவரை குறித்து சரியாக அறிவிக்குது. அதன் அப்படின்னால அவர்களிடத்துல இந்த வேதத்தை வைத்து பேசலாம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த வேதத்தை வைத்து தான் பேச முடியும் இல்லையா. அப்போ அதை போல் அவர் என்ன பண்ணாங்க, ஜெபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார், மனோவாஜ் ரொம்ப ஃபேமஸான வேர்டு இல்லை அந்த 11வது வசனம். அந்த பட்டணத்தார் யார், அந்த பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அந்த பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். என்ன பெரிய வித்தியாசம் தெஸலோனிக்கே உள்ள ஜனங்களுக்கும் இவர்களுக்கும். அங்கேயும் போய் நம்ம எப்படி ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவித்து நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த இயேசுதான் கிறிஸ்து, இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த கிறிஸ்து வேற யாரும் அல்ல, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த இயேசு தான், ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கித்தார்கள். அப்போ வேதத்தினுடைய நியாயங்களை எடுத்து வைத்து அவர்கள் பிரசங்கித்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார்கள். இதுதான் அவருடைய பிரசங்கமாய் காணப்பட்டது இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் யோசித்து பாருங்கள், பெரேயா பட்டணத்து ஜனங்களைப் போல தெஸலோனிக்கியர்களும் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இப்படி இருக்கிறதா, இந்த பவுல் பிரசங்கிக்கிறதான இந்த இயேசுதான் கிறிஸ்துவா என்று ஆராய்ந்து பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பட்டணம் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை அந்த நாளில் பெற்றிருக்க முடியும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் அந்த 11வது வசனம் இப்படி சொல்கிறது, அந்த பட்டணத்தார் பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாக இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெஸலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கல, விரட்டி விட்டாங்கல்ல, அந்த பட்டணத்தாரை பார்க்கலாம் நற்குணசாலியாக இருந்தார்கள். அப்போ நற்குணசாலின்னு யாரை வேதம் காண்பிக்குது, சொல்லுகிற காரியங்களை எடுத்துக்கொண்டு அதை வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நம்பிக்கைக்கு புறம்பான காரியம் பேசினா கூட, இப்போ நம்ம பேசுகிற காரியம் அநேக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு புறம்பான காரியம் பேசினா கூட, வேத வசனத்திலேருந்து பேசுகிறாங்களா அது கரெக்டா என்று சொல்லி அதை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா அவர்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க தான் நற்குணசாலி. நீங்கள் வேற யாரும் நினச்சிக்காதீங்க, வேத வசனங்களை பேசும் பொழுது வேதத்தில் இருக்க காரியங்களை தான் பேசுகிறாங்களா, ஆனால் என்னுடைய இப்போ இருக்கிற நம்பிக்கைக்கு விரோதமாக எல்லவா பேசி கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேசுறது கரெக்டாக இருக்கே, என் நம்பிக்கை தவறாக இருக்கே என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது, நற்குணசாலின்னு சொல்லுகிறது. அப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறது தான் நற்குணத்தினுடைய முதல் காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா, நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன்னா ரெண்டு பட்டணத்தை காண்பித்து அந்த பட்டணத்தில் நடந்தது என்ன, இந்த பட்டணத்தில் நடக்கிறது என்ன என்கிறதை காண்பித்து சொல்லப்படுகிற ஒரு வசனமாக இருக்கிறது, ஒரு சாட்சியாக இருக்கிறது அந்த வசனம். சரி, 12, அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். எங்கே, பெராயா பட்டணத்தில் அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெஸலோனிக்கியரான யூதர்கள் அறிந்த பொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். சும்மா இருக்க மாட்டான் பிசாசு, நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வசனத்தை, தேவ வசனம் அப்படி சொல்லுது இந்த வார்த்தை, தேவ வசனம் என்று சொன்னாலே இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கிறது தான் தேவ வசனம். கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், அவர் என்ன
காரியங்களை செய்து முடித்தார். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்கு நேராக நம்மளை நடத்துகிற காரியம். வாக்குத்தத்தை குறித்து நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய சந்ததியில் வருவார் என்று சொல்லி, அப்போ அவரை ஏற்றுக்கொள்வார், அவருடைய ஜனங்களாய் மாறுவார்கள். இப்படி தானே வாக்குத்தத்தம் சொல்லுகிறது இங்கே ஆதியாகமம் 17 அதிகாரத்தில். அப்போ அவனை அழைத்த போதே அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்து வரப்போகிறார், கிறிஸ்துவின் மூலமாக அவனுடைய சந்ததி பெருகும். கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து என்கிற அவனுடைய சந்ததியில் வருகிற ஒரு நபரை விசுவாசிப்பதன் மூலமாக ஆபிரகாமுக்கு எண்ணற்ற பிள்ளைகள் உண்டாகுவாங்க. அந்த வாக்குத்தத்தினுடைய அர்த்தம் எண்ணவே முடியாது, விசுவாசிகளை எண்ண முடியாது என்று சொல்லுகிறதான காரியம் தான் அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அதுதான் கலாத்தியர் 3 எடுத்து பவுல் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், சுதந்திரராய் காணப்படுறீங்க. எப்படி தெரியுமா? கிறிஸ்து என்கிற ஒருவரை விசுவாசித்தபடி இல்லாலே அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். சரி, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மனுஷன் கேட்டாலே ஏற்றுக்கொள்றதுக்கு பிசாசால் தடிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டணத்தார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அது கணம் பொருந்தியவர்கள்லாம் பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுக்க முடியல, அங்கேருந்து என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். வந்து பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கியரான யூதர்கள் அறிந்த பொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம், எப்படி பிசாசானவன் செயல்படுகிறான்? அப்போ நம்முடைய ஜெபம் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்கணும்? பாதுகாப்புக்காக கர்த்தருக்குள்ளே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் நிறைய விதைக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே. அப்போ இவைகளின் அடிப்படையில் என்ன பண்ணணும், வளர ஆரம்பிக்கணும். இன்னும் பல இடங்களிலே போயிட்டு விதைக்கிறதற்கு நம்ம பார்க்கணும். மற்றவர்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை குறித்து கொஞ்சம் காரியங்களை சொன்னாலும், அவ்வளோதான் டைம் இருக்கும், கொஞ்சம் சொல்லிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அதில் ஒரு ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டாலும் பெரிய சந்தோஷம் தானே. பரலோகத்தில் அது பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குற காரியம். ஒருவன் மனம் திரும்பினால் கூட உன்னதத்தில் அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன? உன்னத தேவனுக்கு, அதாவது பரலோக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியமாக அது இருக்கும். உன்னதத்திலே வசனம் அப்படின்னு சொன்னாங்க. அர்த்தம் என்ன? பரலோக தேவன் இந்த பூமியிலே ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது உன்னதத்திலே ஓசன்னா பரலோகத்திலே பார்த்தீங்கன்னா மகிமை உண்டாகுது அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. கருத்து என்னென்னா அதுதான், ஒரு ஆத்மா மனம் திரும்பிருச்சுன்னா என்ன மனம் திரும்புது? இந்த கிறிஸ்துவை தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறது. உண்மையாக கிறிஸ்துவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளுகிறது. அர்த்தம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது. அர்த்தம் அவர் நமக்காக இறங்கி வந்தார் என்று ஏற்றுக்கொள்ளுது. ரெண்டாவது நபர் கிடையாது, ஏற்றுக்கொள்ள. அப்போ இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இது வந்து பெரிய பிரச்சனையை இந்த உலகத்தில் பெரிய, அதாவது இந்த தேவபக்தி உள்ளவர்களுக்குள்ளே தான், தேவபக்தி உள்ளவர்களாக காமிச்சிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் பிரச்சனை, ரோமர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரோமர்கள் எப்படி தெரியுமா, பிரச்சனை பண்ணாமல் இருங்கடா, உங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்காமல் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனால் ப்ராப்ளம் யாருக்குள்ள அப்படின்னு சொன்னால், தேவபக்தியை காமிச்சிக்கிறாங்கல்ல, ஓ வேதம் எங்களுக்கு தான் தெரியும் காமிச்சிக்கிற கூட்டத்துக்கு தான் சகிக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் பிசாசுடைய கூட்டம், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ரோமர்களை என்னைக்கு வேணாலும் கர்த்தர்கிட்ட திருப்பிட முடியும். அவன் வந்து என்னது, புறஜாதியில் இருக்கிறவன், இந்த வேதத்தை அறியாத மனுஷன். அப்படி தான் இன்றைக்கும் அநேக வெளியில் இருக்கிறதான இந்துக்களை காமிச்சிட்ருக்கோம். இந்துக்கள் வேதம் இல்லாதவர்கள், அவர்களை டக்குன்னு கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒரு இன்சிடென்ட்னால ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஆனால் தேவபக்தி உள்ளவர்களாக பல வருஷங்களாக கிறிஸ்தவ சபைக்குள்ளே காணப்படுற கிறிஸ்தவன் சொல்கிறவர்களை நீங்கள் மாற்றுவது மிக மிக கடினமான காரியம். அப்படி தான் ஒரு யூதனை மாற்றுவது மிக மிக கடினமான காரியம். காரணம் என்ன? என் நம்பிக்கை, நீ என்ன சொல்கிறது, நான் வேதத்தை இப்படி தான் புரிஞ்சு கொண்டேன், அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கூட நகரமாட்டேன் என்று சொல்லி கிறிஸ்துவை நிராகரித்து கொண்டே இருப்பான் அவன். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய அதிக பக்தி உள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலையும். முக்கியமாக பயங்கர ஆவியின் நிறைந்ததான கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்கல்ல, அவர்களெல்லாம் நீங்கள் மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர்கள் எப்பொழுது மாறுவார்கள் தெரியுமா? அவர்கள் உண்மையாகவே வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடுங்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக நாம பிரசங்கிக்கிறதான அல்லது இந்த பவுல் பிரசங்கித்த இயேசு யார் என்பதை அறிந்து ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்படும். ஆனால் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும் அவர்கள் வந்து அதிக அதிகமாக வேற எதுக்கு தினம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? மாய்மாலங்களுக்கு,
அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறதான காரியம், சபை சொல்லி கொடுக்கறதான காரியங்கள். சபை கிறிஸ்துவ அறிவிக்க சொன்னால் அவர்கள் பரிசுத்த ஆவியை அறிவித்து கொண்டிருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவி என்கிறதான வார்த்தை கர்த்தரை குறிக்கிற வார்த்தை, கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. ஆனால் அவர்களோ பரிசுத்த ஆவி என்கிற நபர் இன்னொரு நபர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை நான் அறிவிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சபை எதை தான் அறிவிக்கணும், கிறிஸ்துவை அறிவிக்கணும். இவரை தான் உங்களுடைய இரட்சகர் என்றும் தெய்வம் என்றும் காண்பித்து கொடுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியை அவர்கள் பெறுவார்கள், சரியா? ஆனால் ஃபோக்கஸ் எல்லாம் எதில் தெரியுமா இருக்கும், ஃபோக்கஸ் எல்லாம் வேற மூன்றாவது நபர் மேலேயே சபையை வைக்க வைப்பார்கள். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான காரியம். அப்போ அவருடைய ஆராதனையை சீர்கேடு பண்ணிவிடுவாங்க, அவங்க யாரை மேலே நம்பிக்கை வைக்கணுன்றதை சீர்கேடு பண்ணிவிடுவாங்க. யார்? பயங்கர தேவ பக்தி உள்ளவர்கள். அப்போ அவங்க ஃபோக்கஸ் எல்லாம், மனுஷனுடைய ஃபோக்கஸ்லாம் எதில் தெரியுமா போகுது, இந்த தேவன் தருகிற வரங்களின் மேலே அந்த ஃபோக்கஸ் போக ஆரம்பிக்குது. கர்த்தர் வரங்களை தருவது அந்த மனுஷன் தேவபக்தி உள்ளவனாகிறதற்கும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறதற்கும் அந்த ஊழியனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான காரியம். ஆனால் அதை கொடுக்கிற ஆண்டவர் மேலேருந்து தன்னுடைய கண்களை அவர்கள் எடுத்து, யார் பிரசங்கிக்கிறவர்கள், எடுத்து அந்த வரங்கள் என்று சொல்லி காணப்படுத்துவீங்க, அது மேலே காமிப்பாங்க. எப்படி அந்த சீமோன் என்கிறவனை பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக, அந்த சீமோனுக்கு இவர்கள் பிரசங்கித்த இயேசுவை பிடிக்கும், ஆனால் அதை காட்டிலும் எது பிடிக்குதுன்னா அவர் கொடுக்குற அந்த வரங்கள் மேலே அவன் விருப்பத்தை காண்பித்தபடினாலே அவன் அந்த இடத்துல விழுந்து போன நிலையில் காணப்படுறான். பேதுரு அவனை கடிந்து கொள்ளுகிறான், மனம் திரும்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனுஷனுடைய ஃபோக்கஸ் இந்த காட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற காரியங்களுக்கு மாறும் பொழுது அவர்கள் விழுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கி சபை என்ன காமிச்சு கொடுத்துருக்கு தெரியுமா, காடை ஃபோக்கஸ் பண்ணுன்றதை காண்பிக்கிறத விட்டுட்டு காட் என்ன தருகிறார் என்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஜனங்களை இழுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் அவர் கொடுக்கறதான வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணுன்ட்டு கிறிஸ்துவின் மேலே வைக்க வேண்டிய அவர்களுடைய இருதயத்தை திருப்பி வேறு பக்கமாக கொண்டு. பிசாசுடைய டெக்னிக்கை குறித்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் பயங்கர தேவபக்தி உள்ளவர்களாக காணப்படுறவங்க கிறிஸ்து யாருன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதையே விட்டுட்டாங்க. நான் மெய்யான கிறிஸ்துவை தான் நம்புகிறேனா என்பதையே அறியாதபடி ஜனங்களாக காணப்பட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, மூன்றாவது ஒருவரை தேடுகிறபடினாலே பிசாசு அந்த மூன்றாவது ஒருவர் என்கிறதான இடத்தை ஆக்குபை பண்ணிட்டான். அதாவது பரிசுத்த ஆவி என்கிறதான தேவனுடைய அந்த டைட்டில் அவன் ஆக்குபை பண்ணி அவன் சில வரங்களை அப்படி தூவி விடும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா, பயங்கர ஆவிக்குரிய சபை என்று சொல்லி அங்கே ஜனங்கள் சேர்ந்து கொண்டு கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களாய் மாறிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், நீங்கள் யாரை எதிர்க்கிறாங்க தெரியுமா, யாரை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அவரை எதிர்த்து அவரை வெளியில் தள்ளிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தள்ளிட்டாங்க, அவருடைய தங்களுடைய சபையிலேருந்து தள்ளிட்டாங்க. இயேசுனுடைய பெயரையா சொல்லாத, அது தனி கூட்டம், தப்பான கூட்டம் என்று சொல்லுகிற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ்லாம் எங்கே தான் காணப்படணும், இப்படிப்பட்டிருக்க ஜனங்கள்கிட்ட தான் காணப்படணும். ஏன்னா அங்கே இருந்தால் நம்மளை ஆண்டவர் வெளியில் எடுத்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார், சரியா? இங்கே வந்து வாசிக்கலாம் திரும்ப. உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கேயே இருந்துட்டாங்க, பவுல் மட்டும் சமுத்திர வழியாக போயாச்சு. பவுலை வழி நடத்தினவர்கள், அதாவது கூட கூட்டு போனவங்க வழி நடத்தினவர்கள், அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்தில் வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அர்த்தம் என்னென்னா, சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, பவுலை வந்து பிரச்சனையாயிடுச்சு இங்கே பிரேயா பட்டணத்தில் சொல்லி பவுலை உடனே, பவுலை அங்கேருந்து என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ் பண்ணணும். அதனால் அவனை கைட் பண்ணி அத்தேனை பட்டணத்து கொண்டு போயிட்டாங்க. அத்தேனை பட்டணத்து கொண்டு போன பிறகு பவுல் என்ன பண்ணுறான், அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறான், அதிசீக்கிரமாக அங்கே இருக்கிறதான சீலாவையும் தீமோத்தேயும் இங்கே அத்தேனைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை என்ன பண்ணுறான், அவர்களுக்கு கொடுக்குறான். அவங்க அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த இடத்துல. அப்போ பவுல் அத்தேனையில் தனித்து விடப்படுகிறான். அத்தேனைனா என்னன்னா ஏதென்ஸ், கிரேக்க பேரரசனுடைய தேசத்தில் காணப்படுற மிகப்பெரிய பட்டணமாக, ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டணமாக. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபேமஸான வேர்டில் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ், ஓல்டு ஒலிம்பிக்ஸ் கிடையாது, மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1860 90 ஆரம்பிச்சு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ், மாடர்ன் ஒலிம்பிக்ஸ், ஓல்டு கிடையாது, ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ்னு உண்டு, பல நூற்றாண்டுகளாக நடக்கிறது அது. ஆனால் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ், இப்போ நம்ம பார்க்கறதான ஒலிம்பிக்ஸினுடைய ஆரம்பம் ஏத்தேன் சகரத்தில் தான் நடந்தது. நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம், ஒலிம்பிக் எங்கே மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட் நடந்தது அப்படின்னு சொன்னால்
ஏத்தேன்ஸ் நகரத்தில் தான் நடந்தது அந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். அப்போ அவ்வளோ ஃபேமஸான ஒரு நகரம். இங்கே நம்ம அத்தேனேன்னு படிக்கும்போது ஏதோ நம்ம படிக்கிற மற்ற ஊர்களைப் போல இருக்கும். ரொம்ப ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பட்டணம் அந்த அத்தேனே பட்டணம். பட்டணத்தில் பவுல் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அப்போ என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம்? பட்டணம் விக்கிரகத்தால் நிறைந்திருந்தால், தேசம் விக்கிரகத்தால் நிறைந்திருந்தால் ஒரு வைராக்கியம் நம்முடைய ஆவியில் வரும். என்ன இது? ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படியாவது இந்த தெய்வத்தை அவர்களுக்கு எப்படியாவது காமிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உண்டாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய குடும்பத்திலேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கப்பட்டு நீங்கள் மட்டும்தான் இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களை எடுக்கிறாருன்னா உங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு வைராக்கியம் இருக்குது. அதாவது நீங்கள் தேவாவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே வைராக்கியம் உண்டு. என்ன ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசும்பொழுது சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம் அவங்கள நீங்கள் ஃபில் ஆகிறத பார்ப்பீங்க. ஒரு ஃபயர் உள்ளுக்குள்ளே ஃபில் ஆகிறத பார்ப்பீங்க நீங்கள். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் ஃபில் ஆகுதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகும். தேவாவி உள்ளே இருக்கிறபடினால எப்படியாவது நான் என் குடும்பம் தான், ஆனால் என் குடும்பத்துக்கு எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் போடுவேன். இது என்னுடைய என்ன சின்ன பந்து தான், என்னை கேவலமாக பேசுவாங்க, வெட்கமாக பார்ப்பாங்க, என்ன அதெல்லாம் கவலை கிடையாது. நான் எப்படியாவது என்னை நிரப்பின அந்த ஆண்டவரை அவர்களிடத்தில் நான் கொண்டு போவேன், எப்படியாவது சம்ஹவ் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உள்ளே வரும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய தேசம் எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு போவேன் சம்ஹவ் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த வைராக்கியத்தை குறித்து. அப்போ இவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தபடினாலே அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களாலே நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிற பட்டணத்தை அவன் பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியம். ஏன்னா இவனுக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டு. அத்தேனேயில் கிரியை செய்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்ஸுங்க, வெவ்வேறு ஸ்பிரிட்ஸ் கிரியை பண்ணுது. இப்போ அதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு வேகம் வருது, ஒரு வைராக்கியம் வருது. இது ஆவியிலே உண்டாகிற வைராக்கியம். அப்போ சுவிசேஷ ஊழியம் செய்கிறதற்கு அல்லது எப்படியாவது நமக்குள் கிரியை செய்கிற அவரை வெளிப்படுத்துவதற்கு அவரே போதுமானவர். உள்ளே இருக்கிற அவர் ஒரு வேகத்தை அவர் நமக்குள்ளே கொடுப்பார், சரியா? அதுதான் அந்த ஃபயர், உள்ளே காணப்படுறதான அந்த ஃபயர். அது வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த இடத்துல உண்டாகிறதாக லூக் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அவன் சொல்லியிருப்பான், அவன் அதனால தான் எழுதியிருக்கிறார் இல்லையா. அப்போ ஓகே, அந்த பட்டணம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், அதனால தான் அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருந்த நம்ம இன்றைக்கி உண்மையான கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கும் பொழுது கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதான ஃபிலிம் காமிக்கிறவனை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இவன் முட்டாளன்ற மாதிரி தோணும், அவர்களை ஒதுக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளே தேவாவி கிரியை பண்ணும் பொழுது ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த மெய் தெய்வத்தை அவன்கிட்ட கொண்டு போயிடணும். நீ அவருடைய பேரை சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் அவரை உனக்கு தெரியல, அவனுக்கு காமிச்சு கொடுக்க நம்ம போகணும் அப்படின்றதான ஒரு வைராக்கியம் உள்ளுக்குள்ளார வரும், சரியா? தேவாவினால் நிறைக்கப்படும் பொழுது வரும் அந்த வைராக்கியம். ஆனால் அதை நீங்கள் அணைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கூல் ஆகிடுவீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, ஃபினிஷ்டு அப்படின்றத லைனில் நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. நாம் அதுக்காக மட்டும் நம்மளை அழைக்கப்படலை, அதுக்காக மாத்திரம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம ஏற்றுக்கொண்டோம், பேஸ் நமக்கு முக்கியம், ஆண்டவர் பரலோகம் நமக்கு முக்கியம், அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் வளர தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா என்னது, இன்னொருத்தருக்கும் நான் ஆசீர்வாதமாக மாறுவேன், என்னை ரட்சித்த அந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கும் கொண்டு போவேன், ஏமாற்றப்பட்டு இருக்கிறவருடைய கண்களை திறக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுவேன். அடுத்து ஆண்டவருடைய காரியம், அவர்களுடைய காரியம், நான் செய்கிற வேலையை நான் செய்வேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பிரயாசப்படணும். இப்போ நம்ம அடிக்கடி நான் சுவிசேஷத்தை குறித்து உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இப்போ வளர ஆரம்பித்து விட்டோம். முன்னாடி வந்து பேஸ் தான் தேவைப்பட்டுச்சு, அந்த பேஸ்லேருந்து இப்போ நம்ம வளர ஆரம்பித்து விட்டோம். நம்ம ஆண்டவர் செய்ததான காரியங்களை குறித்து தியானித்து பார்க்கும் பொழுது அவர் எதற்காக இந்த காரியத்தை செய்யணும், மேலே இருக்கிறவர் மேலேயே இருந்துட்டு போகலாமேனா நமக்கு ரட்சிப்பே உண்டாயிருக்காது. அவர் கீழே நமக்காக இறங்கி வந்து இந்த காரியத்தை செய்து நம்மளை நிரப்பி இருக்கும் பொழுது, நம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கும் பொழுது நம்மால் அமர்ந்திருக்க முடியாது. ஏன் என்று சொன்னார், கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தான் அந்த தெளிவு நமக்கு உண்டாயிடுச்சுன்னா எப்படியாவது நான் இந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ள வந்துச்சுன்னா, நீங்கள் இந்த வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் வழிகளை திறக்க ஆரம்பிப்பார்.
எப்படியாவது நீங்கள் ஆண்டவருக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பீங்க. நான் உங்களை தெருவில் இறங்கி நீ சுவிசேஷம் பிரசங்கிங்க, தெருவில் இறங்கி நீங்கள் சத்தம் போடுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியுமா? இந்த பவுலுக்கு இருந்த ஒரு வைராக்கியம் உள்ள அந்த ஃபயராக எழும்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு, இதில் சுவிசேஷ காரியத்தில் பயன்படுத்தப்படுவதற்கு வழிகளை ஆண்டவர் திறப்பார். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே இறங்குறதான அந்த ஃபயரை நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருவேளை நான் பேசும்போது ஃபயர் உங்களுக்கு அதிகமாகலாம், ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய விஷயமே கொடுக்காமல் நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா அவித்து போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. அப்போ இந்த வைராக்கியத்தை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொல்லி வர்ற வசனங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே அந்த ஃபயரை போட்டதே ஆண்டவர். ஏன் நான் சொன்னல, ஆவி உள்ளே இருக்கிறபடினால வாவியில் வைராக்கியம் அவனுக்கு உண்டாகிறது. அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளாததெல்லாம் அடுத்த காரியம், அதை குறித்து சிந்திக்கக்கூடாது. நம்ம கொண்டு போய்டும், எப்படியாவது கொண்டு போய்டும். எவ்வளோ காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம் நம்ம, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ காரியங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், ஆனால் சத்தியத்தை குறித்து எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், நம்முடைய சபையில் எவ்வளவு சத்தியம் பேசப்படுகிறது அதுக்கு ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமா, அதை ஷேர் பண்ணுறதுக்கு, அதை எப்படியாவது மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு, அதுலேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸை எடுத்து நம்ம ஸ்னிப்பட்ஸாக மாற்றி எப்படி கொண்டு போகலாம் மற்றவங்களுக்கு, எந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம் நம்ம. அப்போ என்னது, உள்ளுக்குள்ளார பேசும்பொழுது, பிரசங்கத்தை கேட்கும்பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு ஃபயர், ஆனால் வெளியில் போன பிறகு கூல். உலகத்தின் காரியம் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துலையும் இவன் இந்த உலகத்தின் காரியங்களை ஹீ செட் அசைட், ஆரம்பத்திலே ஒரு முடிவு பண்ணிட்டான், இதெல்லாம் நஷ்டம், எல்லாத்தையும் நான் தள்ளி வச்சிருவேன், இதெல்லாம் செகண்டரி, எனக்கு கிறிஸ்துவை கொண்டு போகிறதா எனக்கு முக்கியம் என்று ஒரு முடிவுக்கு வந்த ஒரு ஊழியக்காரனாக இந்த பவுல போஸ்டலன் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. பயங்கரமாக இருந்தவனை ஒருவனை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னை குறித்து அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தில் அவன் காணப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய வளர்ந்தான் அவனே, ஆண்டவருக்குள்ளே நிறையாக வளர்ந்ததை நீங்கள் பார்க்க முடியும் அவனுடைய நிருபங்களில். ஆனால் எதற்கு அழைத்தாரோ அந்த வைராக்கியம், அதாவது அந்த ஜெலஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அந்த ஃபயரும் உள்ளுக்குள்ளார அவனுக்கு ஒருபோதும் குறைந்ததே கிடையாது வயசாகிற வரைக்கும். சரியா? சரி, இந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கலாம். அது முக்கியமான வசனம், நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை கண்டு, அறியாமையில் இருக்கிறதை கண்டு, ஆவியில் ஒரு வைராக்கியம் உண்டாகி அவர்களை எப்படியாவது தூக்கி எடுக்கணும். ரிஸ்க்கு, பயங்கர ரிஸ்க்கு, சுவிசேஷ ஊழியம் ரிஸ்க்கு. ஏன்னா மற்றவனுடைய நம்பிக்கை விரோதமாக நீ பேச போகிற, உன் நம்பிக்கை தான் சரின்னு காண்பிக்க போகிற அவனிடத்தில், அது பயங்கர ரிஸ்க்கான ஒரு வேலை. ஆனால் அதை குறித்தெல்லாம் பார்க்காதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், ஸ்டெப்பை எடுக்கிறான். சரியா? அப்பொழுது எப்பிக்குரரும் ஸ்தூபிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். உடனே முடிஞ்சிருமா? முடியாது. உலக ஞானிகள் தான் இருப்பார்களே, நம்ம சொல்கிறத உடனே ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஞானிகள், கிரேக்கர்கள் ஞானிகள், அதில் ஒரு ரெண்டு கூட்டத்தை குறித்து இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அவர்கள் எப்பிக்கூரரும், அந்த தெய்வத்தின் பின்னணியை கொண்டவர்கள் ஸ்தூபிக்கர் ஞானிகள் சிலர் வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். இப்போ பவுலுக்கு அப்பயே என்ன கொடுத்துட்டாங்க, வாயாடின்னு ஒரு பேரை என்ன பண்ணாங்க, பவுலுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப அதிகமாக பேசுகிறான் அவன், வேதத்தை வைத்து பேசுகிறான், இதை பேசுகிறான், அதை பேசுகிறான், கிறிஸ்துவை தான் பேசி கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாங்க, வாயாடி, பயங்கரமாக பேசுகிறான் பாவன் அப்படின்னு வாயாடின்னு ஒரு பேரை வேற கொடுத்துட்டாங்க அவனுக்கு. சிலர் இந்த இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். ஏன்னா பல விதமான ஏஞ்சல்ஸை பார்த்திங்கன்னா தொழுது கொள்ளுகிறவர்கள், பல விதமான அந்த தேவ தூத வழிபாடுகள் அவர்களிடத்தில் காணப்பட்டது உண்டு. அப்போ வேறு அந்நிய தெய்வத்தை நாம் அறியாத இன்னொரு அந்நிய தெய்வம், வேறு இந்த இயேசு வந்து ஒரு அந்நிய தெய்வமா, அந்நிய தேவதையாம். அப்போ அந்நிய தெய்வத்தை என்ன பண்ணுறான், அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் அப்போ உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான், அவன் வந்து உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். ஆனபடினால் என்ன பண்ணாங்க, அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிறது புதிதான உபதேசம், இன்னதென்று நாங்கள் அறியலாமா? அது அவங்களுக்கு வந்து புதிதான ஒரு உபதேசமாய் காணப்படுது. இவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இவர்கள் புறஜாதியான ஜனங்கள், இந்த வேதம் வந்து இவர்களுக்கு கிடையாது, இந்த பைபிள் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம அங்கே பார்த்ததானே தெசலோனிக்கியர்களுக்கு வேதம் உண்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெப ஆலயம் உண்டு, பிரேயா பட்டணத்தில் அவர்களுக்கு ஜெப ஆலயம் உண்டு,
வேதமும் உண்டு. அப்போ அவர்களிடத்திலே பேசி அவர்களால் ஒரு கூட்டத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னொரு கூட்டத்தினாலே நிராகரிக்கப்பட்டவன் இந்த பவுல். இப்போ இவர்கள் இந்த வேதம் இல்லாதவர்கள், இவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவா ஜபாலயம்ன்றது கிடையாது. ஏன்னா ஜபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறதா நம்ம பார்க்கல. இந்த இடத்துல மார்ஸ் மேடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வாயாடின்னு பேரெலாம் வைக்கிறாங்க. இவன் அந்நிய தெய்வத்தை பேசுகிறவன் சொல்கிறாங்க, ஆனாலும் இவன் பேசுகிறத கேட்போன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள். எப்படி ஆண்டவர் அந்த உள்ளத்தில் வைராக்கி வரும்போது எப்படி ஓப்பன் பண்ணுறாரு, டோர்ஸை ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காரியம் அதில் காணப்படுது. இரண்டாவது, அந்த அவிசுவாசியான யூதர்களை பார்க்கலாம், எவ்வளவு பெட்டர் இந்த ஜனங்க, பயங்கர ஞானின்னு சொல்லிக்கலாம். இவங்க எதிர்த்து நிற்கலாம், வேறு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லலாம், ரொம்ப ஞானத்தை பேசுகிறவருடைய வாயில் வந்து கேட்க விரும்புகிறவர்களாக இருக்கலாம், ஆனாலும் இவன் பேசுறது என்னன்னு கேட்கலாம் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் விரும்பினார்கள் அப்படின்றதே ஒரு நல்ல சைன். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிசேஷம் போய் பேச ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க, இவன் பேசுகிறது சரியில்லை அப்படின்ட்டு அவங்க உங்கள் வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதே கஷ்டம். ஒரு டீசன்சினால் அவர்கள் உங்களை உட்கார வைத்து பேசினாலும் அவர்கள் நீங்கள் முடித்து வரும்போது ஒரு வார்த்தையும் அவர்களுக்குள்ளே கிரியை செய்திருக்க முடியாது. காரணம் என்ன, ஆரம்பத்தில் டிசைட் பண்ணிட்டான் நீ பேசுகிறத கேட்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவர்கள் இவனுக்கு வாயாடின்னு ஒரு பேர் வச்சாலும், இவனை ஹியூமிலியேட் பண்ணாலும், இவன் என்ன பேசுகிறான்றதை கேட்கலாம், எல்லாரும் கேட்கலான்னு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குறாங்க. ஒரு மார்ஸ் மேடைக்கு கொண்டு போயிட்டு அவன் பேசுகிறத கேட்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் அந்த தெஸலோனிக்கியால் காணப்பட்ட ஆரம்ப கால யூதர்களை பார்க்கலும் இவர்கள் பெட்டரான ஜனங்க என்பதை நீ புரிந்து கொள்ளணும், சரியா? ஆனாலும் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்கிறார். அவர்களுக்கும் சத்தியம் போகிறதற்கு ஒரு வழியை திறக்கிறார். அதற்கு காரணம் என்ன, அவர்களை பார்த்து விக்கிரகங்களால் நிறைந்த அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது இவனுக்குள் கிரியை செய்கிற ஆவி இவனுக்குள் வைராக்கியத்தை கொடுத்தபடினாலே அதை பார்க்கிற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த வழிகளை திறக்கிறதை பார்க்கிறோம். சரி, கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம், அவர்களுக்கு நிச்சயமாக புதிதான உபதேசம் தான், புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? ஏன்னா வேதத்தை அறியாதவர்கள் அவர்களுக்கு புதிய உபதேசம். ஆனால் யூதர்களுக்கு இது புதிய உபதேசம் கிடையாது, ஆதியிலிருந்து அவருடைய வேதம் சொல்லுகிற அல்பா என்கிறவர் தான் இவர். அல்பா என்கிறவரை குறித்தான் அவன் என்ன பண்ணுறான், பேசுகிறான். ஆதியிலிருந்து இருக்கிறவர், ஆதி முதலாய் சொல்லி இருக்கிறவரை குறித்து அவர்களிடத்தில் பேசுகிறான். ஆனால் இவர்களை பொறுத்தவரையே புது தெய்வம், இவர்களுக்கு இயேசு புது தெய்வம், இவர்களிடத்தில் பேசும்போது புதிதான உபதேசம்னு சொல்கிறாங்க. அது அவர்களை பொறுத்தவரை உண்மை, அவர்கள் கேள்விப்படாத ஒரு காரியம். 20வது வசனம் அவர்களுடைய ஆட்டிடியூடை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அதாவது மாடனான நயமான வசனங்களை, புதியதற்கான காரியங்களை ஞானிகள் இல்லை கேட்கறதற்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஞானிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அரைச்ச மாவியே அரைச்சா அவங்களால் கேட்கவே முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து ஞானிகள்னா அவருடைய அறிவிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு அறிந்தவர்களாக இருப்பாங்க, அவங்க தான் ஞானிகள். அப்போ அவங்களுடைய அந்த நாலேஜ் பேஸ்ன்றது பயங்கரமாக இருக்கும். அவர்கள் படித்திருப்பாங்க, நிறைய காரியங்களை தங்களுடைய அனுபவத்தில் கற்றிருப்பாங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை அறிந்தவர்கள் தான் ஞானிகள். அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட தெரிஞ்ச காரியத்தெல்லாம் பேசி கொண்டிருந்தால் அது பிரச்சனை அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இவனை புதுசாக ஒன்றை கொண்டு வரான், நியூ டீச்சிங், நியூ காட் கொண்டு வரும்பொழுது அவர் சொல்கிறாங்க, நீ நூதனமான காரியங்களை, நூதனம்னு ஆங்கிலத்தில் என்ன, புதிதான காரியம்னு அர்த்தம், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பேசுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய முடியாது. அப்படின்னா எங்களுக்கே தெரியாத, ஞானிகள் சொல்கிறாங்க எங்களுக்கே தெரியாத ஒன்றை நீ பேசுகிறப்பா, நாங்கள் கேட்குறோம், அதுதான் நூதனமான காரியம்னு சொல்லி அர்த்தம். அந்த ஞானிகளுக்கு அறியாத ஒரு காரியத்தை பவுல் என்ன பண்ணுறான், பேசுகிறான்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அத்தனை இது திரும்ப அவங்களுடைய எண்ணத்தை குறித்து பேசுது, அல்லது அவங்களுடைய ஆட்டிடியூட். 21, அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும், ஏத்தேன்ஸில் இருக்கிற அந்த கிரேக்கர்கள் ரோமர்கள் எல்லாரும், அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்ல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க, தன்னை தவிர ஞானியே இல்லைன்னு. இப்படி உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், நம்ம பார்த்துருக்க முடியும். அதாவது சில இடங்களில் பிறந்திருந்தால் அவங்களை தவிர ஞானியே இல்லை, அவனுக்கு தான் எல்லா தெரியும் நினைக்கிற கூட்டத்தை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கல்ல.
இந்திய தேசத்திலும் இப்போ ஒயிட் ஸ்கின்ஸ் பீப்புள்னால் அவங்க வந்து பிளாக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அறிவில்லாதவன் அவங்க நினைப்பாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டில் பிறந்திருக்கானா இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இருக்கும். அறிவீனம் அது ஆக்சுவலாக. எந்த இடத்துல பிறந்திருக்கிறவனாலும் சரி, என்ன கலர் ஸ்கின் இருக்கிறவனாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஞானம் என்பது பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு காரியம். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியுமா, தங்களை தவிர ஞானிகள் இல்லை அப்படின்ட்டு அத்தேனைய பட்டணமெல்லாம் கூடிக்கொள்ளும். ஆனால் இவர்கள் கூடும்பொழுது இவர்களுக்கு எப்படி தெரியுமா, இவர்களை தவிர என்னை தவிர ஞானி இல்லை அப்படின்னு இவன் நினைப்பான், பக்கத்தில் இருக்கும் அதே நினைப்பான், நான் எனக்கு ஞானி அப்படின்ட்டு. அதனால் என்ன அது பாருனா, எப்பயுமே புதிதான காரியங்களை பேச ஆரம்பித்தா என்ன பண்ணால் பத்து பேர் உட்காந்து கேட்பான். அதனால் புது புது காரியத்தையே பேசுறதுலேயே இன்ட்ரெஸ்ட்டு, புது புது காரியத்திலேயே கேட்கறதுலேயே இன்ட்ரெஸ்ட்டு. அப்படிப்பட்டதான ஒரு ஜனக்கூட்டம், இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா? அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, ரகசியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களை அவ்வளவு ஞானிகள் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கே அறியாத ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னால் தான் காது கொடுத்து கேட்பான், இல்லை அப்படின்னா இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திட்ட இந்த பவுல் பிரசங்கம் பண்ணணும்னா பாருங்கள், தேவ ஆவியானவர் உள்ள இல்லாமல் இந்த காரியம் நடக்கவே நடக்காது, அவங்கள்ட்ட பேசவே முடியாது. முதல் ரெண்டு லைன் பேசினோன்னே இது எனக்கு தெரியும்டுவான், நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிடுவான். அது மாதிரியான ஜனங்க இப்போ கர்த்தர் அவனை பயன்படுத்துறதுக்கு வாக்கும் ஞானமும் இல்லைன்னா பவுலை தூக்கி போட்டு மேய்ச்சிருவாங்க. சரி, இங்கே வருவோம். இவர்கள் வந்து அந்த 20-21 நீங்கள் வாசித்துக்கோங்க. அத்தேனை பட்டணத்தினுடைய ஞானிகள் அந்த ஜனங்கள், சாதாரண ஜனமாக இருந்தாலும் இப்படி தான் அவன் தன்னை குறித்து நினைக்கிறவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 22, அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவே நின்று, உடனே பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடச்சி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள், இவர்கள் வந்து கேட்க போகிறவங்க எல்லாம் பயங்கர ஞானிகள். இப்போ பவுல் வந்து, ஐயோ இப்படிலாம் எனக்கு பேச தெரியாதப்பா, என்னை வந்து 1-to-1 பேசுப்பா, நான் வந்து உள்ளே உட்காந்து தான் பேசுவேன் அப்படின்னா ஓகே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய பேசுகிறவ மாதிரி வந்துட்டான்ல, அடுத்து ஒரு மேடை கொடுத்தா பேசணும், அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். காரணம் என்ன, உனக்குள் இருக்கிறதான தேவ ஆவியானவர் பெரியவர். சரியா? அப்போ இப்போ கேட்க போகிற ஜனங்கள்லாம் யார், சின்ன பிள்ளைங்க கிடையாது, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கிடையாது, எல்லாரும் மிகப்பெரிய ஞானி என்று தன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறவன். அப்போ இவர்கள் மார்ஸ் மேடையை கொடுத்தோன்னே பவுல் என்ன பண்ணுறான், மார்ஸ் மேடையில் ஏறி நிற்கிறான், நடுவில் நின்று பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு தெரியுமா இது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ உங்களெல்லாம் சமாவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை எப்படியாவது பேசுகிறீங்க, பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படி சொன்னால், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை காணப்படணும். எந்த இடத்துல என்னை விட்டாலும் எனக்குள் இருக்கிறதான ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற சத்தியத்தை நான் வெளியே கொண்டு போவேன். ஒருவேளை பயமாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்க முன்னாடி பேசும்பொழுது என்ன பண்ணுவீங்க, பயம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு சமமாக காணப்படுகிறதான ஞானத்திலும் புத்தியிலும் படிப்பிலும் அல்லது இந்த வேத அறிவிலும் உங்களுக்கு சமமாக இருக்கிறவர்கள் பக்கத்தில் உங்களை உட்கார வச்சா பேசுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனால் பேசுவீங்க. ஆனால் உங்களை பார்க்கிலும் வேத அறிவு அதிகம் உள்ளவர்கள், கணம் பெற்றவர்கள், உங்களை பார்க்கிலும் வரங்களை பெற்றவர்கள் என்று நீங்கள் நினைக்கிற கூட்டத்தின் பக்கத்தில் உங்களை நடுவில் நிறுத்தி பேச சொன்னால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே கீழே போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீ உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்பிக்கை அப்படியே கீழே போயிடும். என்ன பேசுறது, அது சத்தமே வராது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சத்தியம் என்பது மாறாதது. நீ சின்ன பிள்ளைக்கு நீ அறிவித்தாலும், இந்த ராஜாக்களுக்கு நீ அறிவித்தாலும், சத்தியம் என்பது சேம், ஒரே வார்த்தை தான். அதே வார்த்தை தான் இவனுக்கு அறிவிக்க போகிற, இவனுக்கு அறிவிக்க போகிற. ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட எடுக்கும்போது உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஒரு பெரிய ஆள்கிட்ட எடுக்கும்போது உனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சு. திரும்ப நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, கருத்து என்பது, சத்தியம் என்பது நீ போதிக்கப் போகிற காரியம் ஒன்று தான். ஆனால் யாரிடத்துல எந்த பாணியில் பேசணும், என்ன மொழியில் பேசணும், என்ன பாடி லாங்குவேஜில் பேசணும் அப்படின்றது வித்தியாசப்படும். சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசும்பொழுது பெரிய ஞானிகிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. ஆனால் பேசுகிற சத்தியம் ஒன்று தான், அடிப்படை ஒன்று தான். உனக்கு சமமாய் படித்தவர்கள்ட்ட பேசும்பொழுது நீ அவர்களிடத்திலே கையாளுகிறதான விதம்,
அதே சத்தியத்தை கையாளுகிற விதம் வித்தியாசமாய் காணப்படும். அவ்வளவுதானே ஒழிய சத்தியம் மாறாது. ராஜாட்ட பேசும்பொழுது பணிவா பேசுவேன், ஆனா உள்ளுக்குள்ள கான்பிடன்ஸ் தான் பேசுவேன். என்ன பேசுவேன், இந்த ராஜாக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லி கொடுக்குறேன். நல்லா புரிந்து கொள்ளணும், இவன் பெரிய ஞானியா இருக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரியாத ஒன்றை நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற காரியம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அதுதான் உண்மை. அந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அந்த ராஜாட்ட பேசும்போது பணிவு காணப்படும், ஆனா உன் நம்பிக்கை வெளிப்படும் பேசும்போது. அப்ப நம்மளும் வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அப்ப ட்ரூத் ஒன்று தான், சுவிசேஷம் ஒன்று தான், ஆண்டவர் ஒருவர் தான், அதே தான் கொண்டு போகிற. ஆனால் சின்ன பிள்ளைய உட்கார வச்சு உன் பிள்ளைகிட்ட பேசும்பொழுது உன் லாங்குவேஜ் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்டைலில் நீ வளர்ந்தவர்கள்ட்ட பேசாதே. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ இதுதான் பிரசங்கத்தினுடைய முக்கியமான காரியம். பிரசங்கம் ரொம்ப சிம்பிள், ஆனால் உன்னுடைய பாணி தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் கான்ஃபிடன்ஸ் பிரச்சனையாகுது. சின்ன பிள்ளைகிட்ட நீ பெரியவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுனா சின்ன பிள்ளை வந்து கேட்காது, அதுக்கு புரியவே புரியாது. அப்ப அதனுடைய ஸ்டைல்ல நீ இறங்கி வந்து நீ பேசணும், ஆனா அதே சத்தியத்தை தான் கொண்டு போற. ஆனா அதே ட்ரூத்த நீ ஞானின்னு நினைச்சிட்டு ஒருத்தவன் கொண்டு போகும் பொழுது நீ சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி நீ வந்து பேசணும்னா அவன் கேட்கவே மாட்டான், உன்னை ஒரு பொடியை நான் பார்ப்பான். அப்படி என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அப்ப இந்த பவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய பிரசங்கத்துல அவனுடைய நிரூபத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு லெவல் கீழே இறங்கி வந்து பேசணுமோ அவ்வளவு லெவல் இறங்கி வந்து பேசுவான், அதே ட்ரூத்தை பேசுவான். அப்படியே பயங்கரமாக ராஜாக்கள்கிட்ட நின்று பேசும்போதும் அதே ட்ரூத்தை பேசுவான், ஸ்டைல் வித்தியாசப்படும். அதுதான் உங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். என்ன அப்படின்னா, ட்ரூத் உள்ளே காணப்படும்போது, தேவ ஆவியானவருக்கு உள்ளே காணப்படும்போது, யாரிடத்துல எப்படி நான் இந்த சத்தியத்தை கொண்டு போக வேண்டும், ஒரே சத்தியம்தான், இதை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற ஞானத்தை அந்த நேரத்தில் கொடுப்பார். இப்போ இதை கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்கள். இந்த சீனை பவுல் பெரிய ஞானி என்றெல்லாம் வேதம் சொல்லலை, ஆனால் பவுல் வந்து இந்த வேதத்தின் காரியங்களை கற்று தேர்ந்தவன். அவ்வளவுதான், கமாலியல்ட்ட இருந்து ஆண்டவருடைய வேதத்தை கற்றான், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த வேதத்தின் கருத்தை கற்றான். நல்லா புரிந்து கொள்ளணும், கமாலியல் இடத்துல இந்த வேத வாக்கியங்களை கற்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கமாலியல் கற்றுக் கொடுத்த வேதத்தினுடைய கருத்து என்ன என்பதை கற்றான். இதற்கப்புறம் தான் அவன் ஊழியக்காரன், அதுக்கு முன்னாடி ஊழியக்காரன் கிடையாது, துரோகியாக காணப்பட்டான். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டால் அல்லது இந்த வேத வாக்கியங்களுடைய கருத்து என்னதுன்றதை புரிந்து கொண்டா உங்களுக்குள்ள லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், பயங்கர நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். இந்த சப்ஜெக்டை குறித்து பேசுவதற்கு, ஒரு வசனத்தை தியானித்து அதை சொல்லுவதற்கான கான்ஃபிடன்ஸ் உள்ள வரும். அப்ப இது இந்த பவுலுக்கு காணப்பட்டது. பயங்கர ஞானி எல்லாம் கிடையாது, ஆனா அங்க இருக்கிறவனும் அத்தனை பேரும் ஞானின்னு தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவன். சரியா? அப்ப அவரிடத்துல நின்று நடுவுல நின்று பேசுறான். என்ன பேசுறான், அத்தேனரே, பீப்புள் ஆஃப் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றான். எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவாதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் என்னாவது பக்தி உள்ள ஜனங்க, நீங்கள்லாம் அறிவில்லாதவங்க கிடையாது இப்படிலாம் சொல்ல. நீங்கள் பயங்கர ஞானி நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஞானி இல்லைப்பா அப்படின்னு சொல்ல. அவங்க ஞானி, உண்மையிலேயே ஞானிங்க. உலகத்தில் இருக்கிற பல காரியங்கள் அவர்களுக்கு தெரியும், அதை குறித்து அழகாய் பேசக்கூடியவர்கள். சரியா? உண்மையிலே ஞானிகள். ஆனால் உலக ஞானம், நீங்கள்லாம் உலக ஞானத்தை குறித்து பேசுகிறீங்க, நான் தேவ ஞானத்தை குறித்து பேசுகிறேன் அப்படிலாம் ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள், உங்களில் நாங்கள் எந்த காரியத்தை நான் பார்த்தாலும் நீங்கள் தேவாதா பக்தி உள்ள, அதாவது தேவனை குறித்ததான அந்த ஆர்வம் உள்ளவர்கள், அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், அதான் தேவாதா பக்தி. அதாவது நீங்கள் வந்து ஏத்திஸ்ட் கிடையாது, தேவன் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம் கிடையாது, தேவனை தேடுகிறவர்கள் தான், தேவனை குறித்த காரியங்களில் பக்தி உள்ளவர்கள் தான் என்கிறதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்னது உண்மை ஒரு விதத்தில். பாருங்களேன், பறைய பறைய விக்கிரகங்களை வைத்துருக்கவங்களை பற்றி தேவ பக்தி இல்லாதவங்க சொல்லக்கூடாது. உண்மையான தேவனை அறியாதவங்க, ஆனால் தேவனை தேடி ஓடுறதுனால தானே அவங்கள்ட்ட அவ்வளோ விக்கிரகம் நிறையா இல்லை. யோசித்து பாருங்கள். அப்போ அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர்றதுக்கு நீ எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லக்கூடாது, ஏத்திஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட நீ தேவ பக்தி உள்ளவன் தான், நீ தெய்வத்தை தேடுகிறவன் தான், இந்த தெய்வத்துக்கு பயப்படுறவன் தான். ஆனால் அந்த தெய்வம் யாருன்னு நான் உனக்கு சொல்கிறேன். நான் அறிவிக்கிற தெய்வம் வேறு தெய்வம் கிடையாது, நம்மளையெல்லாம் உண்டாக்கின தெய்வம். அப்படி கொண்டு போனால் தான் அவன் என்ன பண்ணுவான், கேட்பான், நீ தேவ பக்தியே இல்லாதவன், நீ அறிவே இல்லாதவன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்களோட படித்தவனாக அவர் இருப்பான், ஒரு வேளை சயின்டிஸ்டாக கூட இருப்பான், அவர் பெரிய மேனேஜராக இருப்பான், அவன் இங்கே கேட்க மாட்டான். உனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னால் நீ யாரு, நீ நீ என்ன வேலை பண்ணுற, கேட்பானே கேட்க மாட்டானா? அப்போ பவுல் என்ன பேசுகிறான் என்று சொன்னால், எல்லா விதத்திலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று உங்களை நான் காண்கிறேன். எப்படின்னா, சும்மா நான் வந்து உங்களை ஏமாத்ததுக்காக சொல்லலை, எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சும்மா பாருங்கள், அப்போ நம்ம வாயை விட்டோன்னா ஞானி கேட்பானே, எப்படி கண்டுபிடிச்ச, நீ சும்மா ஐஸ் வைக்கிறேன் எங்களுக்கு, கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ பவுல் சொல்கிறான், எதுக்கு வாய்ப்பே கொடுக்கல, லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறான் பாருங்கள்.
எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, எல்லாத்தையும் அப்படி சுற்றி பார்த்துருக்கிறாருன்னு பார்த்த பொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒரு பலிபீடம் அங்கே இருக்குது போல். இப்போ இதை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனுக்கு காண்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கிறிஸ்துவ சொல்ல போகிறான், அல்லது இவன் ஆராதிக்கிற நம்புகிற தெய்வத்தை என்ன பண்ண போகிறான், இதன் அடிப்படையில் கொண்டு போக போகிறான். அப்போ இப்படி பார்க்கலாம், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்களேன். யூதர்கள் இடத்துல பேசும்போது என்ன சொன்னால், உங்களுடைய வேத வாக்கியங்களுடைய நியாயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கிறிஸ்துவ தெரியும், கிறிஸ்துவை நம்புகிறீர்கள், கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிறீர்கள், நான் பிரசங்கிக்கிற இயேசுதான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிச்சான். அதே பாயிண்ட் தானே, கொஞ்சம் கூட மாறாமல் இங்கே வந்து என்ன தெரியுமா பேசுகிறான், அறியப்படாத தேவனுக்கு என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிற ஏற்படுத்தி ஒரு பலிபீடத்தை பார்க்குறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை நான் காண்பிக்க போகிறேன். பாருங்கள், ட்ரூத் ஒன்று தானே. அப்போ ஞானிகள்கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருந்தது, அங்கே வேதத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறவன்கிட்ட பேசும்பொழுது வேற மாதிரி இருந்தது. ட்ரூத் வந்து ஒன்று தான், சரியா? பாருங்க சொல்கிறான், அறிவிக்கிறேன். என்ன அறிவிக்கிறான் பார்க்கலாம், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும். உங்களுக்கு கிறிஸ்து தெரியுமா, இயேசு தெரியுமா, மேசியா தெரியுமா, வேலைக்கு ஆகாது. அங்கே என்ன பேசணும், அந்த தெய்வத்தை குறித்து பேசுனா, ஆனால் கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறான், சரியா? என்ன பேசுகிறான் பாருங்க, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். இவனுக்கு யார் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் இவனுக்கு ஆண்டவர். அவர் யாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அப்ப இவங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவங்க தெரியும், ஞானி இல்லாம ஒரு சிருஷ்டிகர், சிருஷ்டிகர் தான் எல்லாத்தையும் படைத்து இருக்கிறார். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பூமியிலே காணப்படும் இந்த பூமியே அவரால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சுப்ரீம் காடை குறித்து என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். உண்டாக்கினவர் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. என்ன பாயிண்ட்டை கொண்டு வந்தான் தெரியுமா, நீ எத்தனை கோயில் கட்டி உள்ள ஒரு தெய்வத்தை வச்சாலும் அது தெய்வம் அல்ல என்கிறத இன்டைரக்டாக பேசுகிறான். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவனுடைய பாயிண்ட்டு ரொம்ப பக்காவான பாயிண்ட்டு. யூதர்கள்ட்ட சொன்னால் விக்கிரகத்தை ஆராதிக்கிறேன்னு கை காமிச்சு சொல்லுவான், அவனுடைய அவனுக்கு புரியும் வேதம் விக்கிரகத்தை அனுமதிக்கலை, நம்மளை உண்டாக்கின தெய்வத்தை மட்டும்தான் ஆராதிக்கணும். இவர்கள்ட்ட பேசும் பொழுது இவர்கள் விக்கிரகத்தை தான் ஆராதித்துட்ருக்குறாங்க, ஆனால் எப்படி திரும்ப ஆரம்பிக்கிறாவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான அந்த தேவனானவர் சகலத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே மனுஷன் கைகளினாலே செய்ததான அந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை அப்படின்னு அர்த்தம். மெய்யான தேவன் நீ உண்டாக்கி வைத்து உள்ள வச்சிருக்கிறியே அந்த இடத்துல இல்லை, அது மெய்யான தெய்வம் இல்லை அப்படின்னு இன்டைரக்டாக பேசுகிறான். இதுக்கு எவ்வளவு ஞானம் தேவைப்பட்டு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரூம் போட்டு யோசித்தா கூட இந்த ஞானம்லாம் வராது வெளிக்கிறது. ஆனால் இப்போ அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரூத்தை அவன் கொண்டு போகிறான் ஞானிகளின் மத்தியில். ஓகே, வாசம் பண்ணுகிறதில்லை, இதுதான் கான்ஃபிடென்ஸ். அதுக்குள்ளே அவர் வாசம் பண்ண மாட்டார் அப்படின்ற ட்ரூத் உள்ளே உனக்கு காணப்படும் பொழுது, இதுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுறான்ட்டு அங்கே போய் நிற்கிறியே கிடையாது அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லுகிறதற்கு சத்தியம் உள்ள ஆழமாய் தெரிந்தால்தான் இதில் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவன் போய் நிற்கிறது ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நின்று கொண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அதற்குள்ளே இருக்கிறபடியாக அவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். நீ முட்டாளுன்னு சொல்கிறான் அவன் பவுல், சரியா? முட்டாளுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தலையே ஒழிய இன்டைரக்டாக அதை தான் சொல்கிறான். ஞானிகளே உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு பேசுகிற காரியம். சரி, எல்லாருக்கும் அந்த ஆண்டவரை குறித்து பேசுனான் 25ல், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. இதுவும் பயங்கர சூப்பரான ஒரு வேர்டு, ஒரு பேஸான ஒரு டாக்ட்ரின். என்ன அப்படின்னா, இந்த ஜீவனையும் நமக்கு சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குற நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவர் நம்ம கையில் ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு வாங்கி நம்மளை அசிஸ்டண்ட்டாக தான் பயன்படுத்துவார் நினைக்கிறத மாதிரி ஒரு பொல்லாத டீச்சிங் எதுவுமே கிடையாது. நாம் வந்து செய்கிறபடினால்தான், நாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரை ரட்சிக்க மாட்டார் அப்படின்றலாம் நினைக்கவே கூடாது. நம்மளை பயன்படுத்துகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எதை நினைத்தாலும் பயன்படுத்துவார் அவர். ஏன் என்று சொன்னால் எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்குது.
அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நான் இல்லைன்னா பயன்படுத்தவே பட முடியாது, நான் இல்லைன்னா இவர்களை ரட்சிக்க முடியாது, இப்படிலாம் நினைச்சோன்னே நம்ம விழுந்துட்டோன்னு அர்த்தம். திரும்பவும் சொல்லுகிறேன், அப்படி என்னைக்கு நினைப்போதோ நம்ம விழுந்துட்டோன்னு அர்த்தம். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆண்டவர் பயன்படுத்துவார், எவனை வேணா பயன்படுத்துவார், எதற்கு வேணாலும் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்கிற அறிவு வந்தாதான் அவரை குறித்துதான ஒரு சரியான ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அவன் சொல்லுகிறான், இந்த மனுஷர்களுடைய கைகளினாலே பணிவிடை கொள்ளுகிறவர் அல்ல. வேதத்தில் சொல்லியிருக்கு, நான் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சகலத்தையும் உண்டாக்கும் பொழுது அவரோடு கூட வேற யாருமே இல்லை. அந்த தூதர்களை வைத்து அவர் உண்டாக்கல, தூதர்களுடைய உதவி அவருக்கு தேவை கிடையாது. அவர் ஒவ்வொன்றையும் உண்டாக்கும் போது அவரே செய்கிறார் என்று சொன்னால் அந்த சிருஷ்டிகர் என்கிற மகிமை அவருக்கு மட்டுமே போகணும். அதை வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டார். இன்னைக்கு திருத்தம் என்ன சொல்லுது, மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, உண்டாக்கினாங்க. இது சர்வ வல்லவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாதது. சர்வ வல்லவர் என்ன அர்த்தம், ஒருவராக அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, அதனால சர்வ அல்மைட்டி பீயிங். சர்வ வல்லவர்னா அல்மைட்டி காட் இல்லையா, அல்மைட்டி காட்னா அர்த்தம் அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவராகவே எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்ஷடாய்னு சொல்லிட்டு அவர் மூணு பேராக இருந்தாலும் செய்ய முடியும்னா அவர் எப்படி சர்வ வல்லமை உள்ள தேவன்? நீங்க யோசித்து பார்க்கணும், அவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் வேணுமா இல்லையா? அப்ப ரெண்டு அசிஸ்டன்ட் வேணும்னா அவரை வந்து கேவலப்படுத்துறதான காரியமா அது இருக்குது. அப்ப அடிப்படையாக வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியம், ஒருவராக அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒருவனுடைய உதவி தனக்கு வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல, மனுஷனுக்கு சிருஷ்டித்ததான மற்றவைகளுக்கு தான் அவருடைய உதவி வேணும். நாம நோக்கி பார்க்கறதுக்கு தான் அவரே ஒழிய, அவர் வந்து பார்த்து இந்த பூமியில் இருக்கவனா நம்ம ஹெல்ப் பண்ணுவானா இல்லை பார்க்குறவர் கிடையாது அவர். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டீச்சிங் காணப்படுது, அல்லது இந்த தேவனை குறித்து அடிப்படையான ஒரு சத்தியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் இல்லைனா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லை பிரசங்கம், அதை மாதிரி ஒஸ்ட்டு பிரசங்கமே கிடையாது. ஏன்னா தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த தேவனை அறியாத ஜனம் பேசுகிறதான காரியம், தேவனாலே முடியாது, மனுஷன் உதவி செய்யலைனா அவரால் முடியாது, ரட்சிக்க முடியாதுன்னு சொல்கிறதான பிரசங்கத்தை நான் கேட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு டீச்சிங் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகாலத்தையும் கொடுக்கிற அவர், எதுதான் உனக்கு கிடைச்சாலும் அதுக்கு காரணம் ஆண்டவர்னு வார்த்தை சொல்லுகிறது. அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல, அவருக்கு ஏதோ ஒன்று வேணும், ஒரு ஹெல்ப் வேணும், அதான் அர்த்தம், அவருக்கு ஒரு ஒத்தாசை வேணும், இது இல்லைன்னா அவரால் செய்ய முடியாது அப்படின்றதை போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. அவர் மனுஷன் வந்து தனக்கு பணிவிடை செய்யணும், பணிவிடை செய்தால் நாம் அவருக்கு பணிவிடைக்காரர்களாய் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவரை சேவிப்பது நம்முடைய கடமை. அதே போல அந்த தூதர்கள் அவரை சேவிப்பது அவர்களுடைய கடமை. ஆனால் அவர்களுடைய உதவி இருந்தால்தான் அவருக்கு ஏதாவது செய்ய முடியும். இந்த பூலோகத்தில் ஏதாவது செய்யறதுக்கு இந்த மனுஷனுடைய உதவி இருந்தால் செய்ய முடியும் நினைச்சோன்னா இது ரொம்ப ரொம்ப அநியாயமான காரியம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் கூட நான் சொல்கிறேன், மனுஷனுடைய ஜபம் இல்லாமல் ஆண்டவராலே ஒன்றும் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட டீச்சிங்லாம் கேட்டிருப்பீங்க. எதுக்கு தெரியுமா, ஜபத்தை முக்கியத்துவப்படுத்துவதற்காக. ஜபம் முக்கியம், யார் இல்லைன்னு சொன்னால், ஜபம் என்பது நாம் அவரை விசுவாசித்தால் அவரை சார்ந்திருந்தால் நாம் செய்ய வேண்டிய காரியம், விண்ணப்பத்துக்கு அவற்று தான் போகணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால் சகாலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் மாத்திரமல்ல, ஜீவனையும் சுவாசத்தையும் பெற்றிருக்கிற நமக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர். அப்படி என்று சொன்னால் ஜபம் விண்ணப்பம் என்று சொல்லும் பொழுது நாம் இதை அறிந்தோன செய்கிறதான காரியம். ஆனால் உன் ஜபம் இல்லைன்னா அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார்னு சொல்கிறதான டீச்சிங் வேதத்தில் சொல்லப்படாத டீச்சிங். நீ கேட்டாதான் அவர் செய்வார் அப்படின்னு சொன்னால் உன்னை கேட்க வைப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போ என்னுடைய ஜபத்தினால தான் ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் என்னை ஜபிக்க வைப்பார், என்ன ரெண்டு தட்டு தட்டி முழங்கால் படியிட வைப்பார். அதை புரிந்து கொள்ளுங்க. அப்படி வேணா சொல்லலாமே ஒழிய ஜபமே செய்யலைன்னா ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஓன் ஜபத்தை கேட்டு தான் இந்த உலகத்தை உண்டாக்கினாரா, ஓன் ஜபத்தை கேட்டு தான் இங்கே கீழே இறங்கி வந்தாரா, ஓன் ஜபத்தை கேட்டு தான் சிலுவையில் ஏறினாரா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே நிர்ணயித்த காரியங்கள். அதனால ஒரு மனுஷனுடைய ஜபத்தினால்தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வார் என்று சொல்லி போதிக்கிற காரியம் ஜனங்களை கிறிஸ்துவை விட்டு வழிவிலக செய்து அவர்களுடைய அந்த ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஊற்றுறது, அதீத நம்பிக்கையை அவர்களுக்கு ஊற்றுகிற காரியம், தவறான காரியம்.
ஜெபிப்பது என்னுடைய கடமை. எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னுடைய கடமையோ அதை போல எனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறது எனது தேவன் என்று சொன்னால், அவரை நோக்கி நான் விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, அவர் செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துவது விசுவாசியாகிய என்னுடைய கடமை. அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். நீ ஜபிக்கலனா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? அந்த கர்த்தரை காட்டிலும் ஜபத்துக்கு என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்க இதுதான் முக்கியம் போல நினைச்சிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற கான்ட்ராவர்ஷியில ஒரு காரியத்தை சொன்னேன் உங்களுக்கு கூட. கான்ட்ராவர்சி கிடையாது, அதாவது துதி எடுத்தா பிசாசு ஓடுவான். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, துதிக்கு பிசாசு பயப்படுவான் தான். ஏன்னா மெய் தேவனை வந்து துதிக்கிறல்ல, பயப்படுவான், நடுங்குவான் நீ மெய்யான தேவனை துதிச்சுனா. ஆனால் அதனால தான் அவன் ஓடுவான்னு சொல்கிறது தப்பான காரியம் இல்லை. வேதம் அப்படி சொல்லி கொடுக்கலையே. நீ சத்தியத்தை அறிந்து கொள், இந்த தெய்வத்தை அறிந்து கொள், அவர் நாமம் என்னதென்று புரிந்து கொள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மனுஷனாக மாறு, அவருடைய நாமத்தை பயன்படுத்து, பிசாசு பயப்படுவான். நீ வசனத்துக்கு கீழ்ப்படுறனா பிசாசு பயப்படுவான். அப்படி தானே சொல்லி கொடுக்கணும். நீ துதி, நீ ஆண்டவரை அறியலைனாலும் அவர் நாமம் உனக்கு புரியலனாலும் சும்மா துதி, தோத்திர தோத்திர சொல்லி பிசாசு ஓடிடுவான், ஓடமாட்டான் அவன், அப்படி நின்று சிரிச்சிட்டு இருப்பான். சரியா? அப்ப ஆரம்பத்திலே சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும், ஜபம் இம்பார்ட்டன்ட் தான், ஆராதனை இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடிய, இதெல்லாம் கேட்கக்கூடிய அந்த ஆராதனைக்கு பாத்திரரானவர் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கரெக்டா பிள்ளைங்க அவர்கிட்ட ஜபம் பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜனங்க இப்படி கூட கேட்கறது உண்டு. இப்போ ரீசெண்டாக கூட என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து இப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவர் தான் தெய்வம்னு சொல்கிறீங்க, ஆனால் பிதாவேன்னு சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறீங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே நம்ம பழகிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாரை நோக்கி ஜபிக்கிறோம், யாருடைய மூலமாக ஜபிக்கிறோம், யாருடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாம், எங்களை நேசிக்கிற பிதாவே ஜபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய நாமத்தில் உம்மிடத்தில் கேட்குறேன்னு சொல்லிடலாம். அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் பிதாவிடத்தில் போகிறோன்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா அர்த்தம் பிதாவுனுடைய நாமத்தை சொல்லி தான் பிதாவிடத்தில் கேட்கிறோம்னு அர்த்தம். அப்போ இப்படி சொல்லிட்டா அவங்களுக்குலாம் கன்ஃபியூஷன் போயிடும். ஆனால் டக்குன்னு வார்த்தை வரமாட்டேன்னு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே சொல்லி முடிச்சா யோசித்து பாருங்க. அப்படியே பக்காவாக பிதாவின் இடத்துல கேட்கிறோம், பிதாவுடைய நாமத்தில் சொல்லி கேட்கிறோம், பிதாவுடைய நாமம் இயேசுன்னு சொல்லுகிறோம், எல்லா காரியமும் வந்துடும். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பேச முடியாது. ஆனால் அவங்களுக்காக நாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுகிறோம்னு நல்லா தெரியும். சரியா? அதாவது தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சொல்லும்பொழுது பாரு நீ திருத்துவத்தை சொல்கிற அப்படின்னு அவன் சொல்லுவான். அது திருத்துவமே கிடையாது, அது ஒன்றான மெய் தேவனை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை. அது ஆரம்பிக்கிறது எங்கே பார்த்தனா கிறிஸ்துவின் கிருபை அப்படின்னா ஆரம்பிக்குது, கர்த்தருடைய கிருபை அப்படின்னா ஆரம்பிக்குது. கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், மீனிங் உண்டு ஒவ்வொரு வேர்டுக்கும். அது மூணு பேரை குறிக்கிற வார்த்தை கிடையாது, ஒருவரை குறிக்கிறதான வார்த்தை. ஒவ்வொரு தரமும் பெனடிக்ஷன் போடும்போது நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா, அல்லது இவனுக்காக பெனடிக்ஷனை மாற்றிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அவிசுவாசிகளான யூதர்கள் எப்படி சத்தியத்துக்கு எதிர்த்துனாங்களோ அப்படி இன்னைக்கு வேதத்தை வைத்து கொண்டு இருக்கிற ஒழுங்காக தியானிக்காதபடி அங்கங்கே எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து பேசுகிற ஜனங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப இந்த காரியத்தை பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? விடக்கூடாது. கரெக்டான ஆன்சரை நிதானமாக நம்முடைய நம்பிக்கையை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ திரும்பவும் 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை என்று சொன்னால், அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும், மனுஷர் உதவி செய்கிறதுனால்தான் அவர் தேவன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. மனுஷருடைய கைகளிலே உதவியை பெறுகிறதற்காக தான் மனுஷனை உண்டாக்கினார் அப்படியும் கிடையாது. அவர் அன்பு வைத்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாய் உண்டாயிருக்கிறார். எப்படி ஒரு பிள்ளை என்பது தகப்பனுக்கு ஊழியம் பண்ணுவது பிள்ளைக்கு கடமை, தகப்பனுக்கும் தாய்க்கும் ஊழியம் செய்வது பிள்ளையின் கடமையைப் போல, அவரால் உண்டாக்கப்பட்ட நாம அவருக்கு ஊழியம் செய்வது பணிவிடை செய்கிறது நம்முடைய கடமைன்னு பார்க்கணும். ஆனால் நம்முடைய ஊழியம் இல்லைனா அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சா நோ, மிக மிக தவறு. சரியா? ஓகே, திரும்ப தொடர்ந்து பேசலாம், நிறைய பேசலாம், அந்த வார்த்தையை வைத்து நிறைய பேசலாம். ஏன்னா தவறாக வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறபடினால தவறான உபதேசங்களும் பிரசங்கங்களும் உண்டாகும். 26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இப்போ நீ கிரேக்கன்,
நான் யூதன் இப்படிலாம் போய் அவங்கள்ட்ட பேசல. என்ன தெரியுமா சொல்றாரு, நமக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தகப்பன் தான் உண்டு, ஒரே ரத்தத்தில் இருந்தால் நம்மெல்லாம் வந்திருக்கிறோம், ஒரே வித்தில் இருந்தால் நம்மெல்லாம் பிறந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற சத்தியத்தை சொல்கிறான். ரொம்ப அடிப்படையான ஒரு ட்ரூத்தில் அதை என்ன விசுவாசிக்கிறான், தேவன் ஒரு மனிதனை தான் ஆரம்பத்தில் சிருஷ்டித்தார் என்கிற வேதத்தின் சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாய் கொண்டு போகிறான். நீங்களும் என்னுடைய சகோதரர்கள் தான், நீங்கள் கிரேக்கர் என்று இந்த உலகத்தால் அழைக்கப்படுகிறீர்கள், நானோ யூதன் என்று இந்த உலகத்தால் அழைக்கப்படுகிறேன். இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய இனம், இது என்னுடைய தேசம். ஆனால் வேதத்தின் அறிவின்படி அல்லது வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படி புரிந்து கொண்டால் நமக்கெல்லாம் ஒரே தகப்பன் என்று சொல்லுகிற ஆதாம் உண்டு. அந்த ஆதாம் தேவனாலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த சத்தியத்தை உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஆதாமுடைய பெயரை யூஸ் பண்ணலை, ஆதியில் ஒரு மனுஷனை யூஸ் பண்ணார், அவர் வந்து பயன்படுத்தினார் அல்லது உண்டாக்கினார், அவரிடத்துலருந்தான் வந்திருக்கிறோம், கிரேக்கனும் ரோமனும் யூதனும் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு மனுஷன்லேருந்தான், ஒரு ரத்தத்திலிருந்து, சீடர்னா ஒரு ரத்தத்திலிருந்து எல்லாவற்றையும் தோன்ற பண்ணி பூமியில் எல்லா இடங்களிலும் அவர்களை இருக்க செய்து அவருடைய எல்லைகளை எல்லாம் அவர் நியமித்து வைத்து அவ்வளோ பெரிய தேவன். முன்னாடி சர்வ வல்லவரை குறித்து பேசுனா, இப்போ சர்வ ஞானமுள்ளவரை குறித்து பேசுகிறான். சர்வ ஞானமுள்ளவர், சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் இருந்து காரியங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனை குறித்து என்ன பண்ணுறான், பேச கிறிஸ்ட குறித்து அவன் பேசி கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் சுவிசேஷம் வந்து கிறிஸ்ட குறித்து தான் அறிவிக்கிறான். அந்த கிறிஸ்டை வந்து அவர்கள் புரிகிற விதமாக அறிவித்து கொண்டு இருக்கிறான். இப்போ குடியிருப்பின் எல்லைகளை குறித்து இருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடி பாயிண்ட் கொண்டானா, கர்த்தரை இவளெல்லாம் உண்டாக்கின மேலே மேலே என்ன எந்த வசனத்தில் ஆரம்பித்தோம், 24வது வசனம் இல்லை, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும், அதாவது பரலோகத்திற்கும் அர்த்தம், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால், அவர் தான் பூமிக்கும் வானத்திற்கும் ஆண்டவர், சிருஷ்டிகர் தான் அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு சொல்லி சொல்லுறான். இவ்வளோ ரெண்டு மூணு காரியங்களை சொல்லிட்டு கர்த்தராகிய தம்மை, இந்த ஆண்டவர் தான் கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அது சிருஷ்டிகர் தான் கர்த்தர், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நீயும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, நானும் கண்டுபிடிச்சிடலாம், அல்ல உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவன் அந்த ஆண்டவரை கண்டுபிடிச்சிடலாம், தன்னை உண்டாக்கின தெய்வத்தை கண்டுபிடிச்சிடலான்ற ஒரு அடிப்படையான சத்தியத்தை சொல்லிக்கிறான். உண்மையாக தேடினா கண்டுபிடிச்சிடுவாங்க. ரோமரில் திரும்பவும் இதை குறித்து அவன் பேசுவான். உலகத்தில் எந்த இடத்துல காணப்பட்டாலும் மனுஷன் உண்மையாக தெய்வத்தை தேடினா தன்னை சிருஷ்டித்த அந்த தெய்வத்தின் அருகிலே வந்துடுவான். இன்னும் நம்ம இந்த நாட்களில் வாழ்கிறபடினாலும் தைரியமாக சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிடுவான், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வான் என்று சொல்லலாம். அப்போ உண்மையாக தேடுறது தான் முக்கியம். உண்மையான இருதயத்தோடு கூட தன்னை தாழ்த்தி தனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துடணும். எது தான் வந்த ரிலீஜியனை மறக்கணும், தன்னுடைய ரிலீஜியனுடைய டீச்சிங்கை மறக்கணும். அதை மறந்துட்டு என்னை சிருஷ்டித்த தெய்வத்தை நான் தேடுவேன், அவரை ஆராதிப்பேன், அவர் யாருன்னு நான் அறிந்து கொள்வேன், அவருடைய நாமம் என்ன என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன், அறிந்து கொள்வேன்னு சொல்லி தேட ஆரம்பித்தான்னா, நோ அதர் கோ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு முன்னாடி அவன் வந்து நின்றுடுவான், இல்லைனா அவர் முன்னாடி வந்து நின்றுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நமக்கு வந்து அந்த வாய்ப்புலாம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வேத வசனத்தின் மூலமாக கர்த்தராக இயேசு யாருன்றதை அறிந்து கொண்டுட்டோம். நான் சொல்லுகிறதான இந்த வார்த்தையை யாராவது புறஜாதியில் இருக்கிற உண்மையான தேவபக்தி உள்ளவர்கள் கேட்டாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை, தங்களுடைய நம்பிக்கையை, தங்களுடைய பெற்றோர்களை, தங்களுடைய ஆலயத்தில் சொல்லி கொடுத்த காரியங்கள்லாம் விட்டுட்டு என்னுடைய சிருஷ்டிகருடைய நாமத்தை நான் அறிந்து கொள்ளுவேன், உண்மையாக அவரை தேடுறேன், மற்றதெல்லாம் நஷ்டம்னு தள்ளுறேன்ட்டு உட்கார்ந்தானா, ஒன்று அவன் இயேசுவை கண்டுபிடிச்சிருவான், இல்லை இயேசு வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி வந்து நின்றுவார். நிச்சயமாக நடக்கிற காரியம் இது. ஆனால் உண்மையாக தேடுறாங்களா என்பது தான் காரியம். அவர்களுக்கு சொல்லி கொடுத்த காரியத்தின் அடிப்படையிலேயே தவம் பண்ணுறதுக்கு உட்காந்தா கூடும், மெடிடேட் பண்ணுறதுக்கு உட்காந்தா கூடும், அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததான அடிப்படையில் தான் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. வேறு தெய்வத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தள்ளிட்டு என்னை உண்டாக்கின என் தெய்வம், என்னை சிருஷ்டித்த என் தெய்வம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாசத்தை கொடுத்ததான, ஜீவனை கொடுத்ததான, எனக்கு எல்லாவற்றையும் தந்து கொண்டு இருக்கிறதான, இந்த நாள் வரைக்கும் வாழ வைக்கிற அந்த தெய்வத்தின் நாமத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக அமருகிறேன் அவருடைய பாதத்தில்ன்ட்டு எல்லாத்தையும் நஷ்டம்னு தள்ளணும். நான் கற்றதை நஷ்டம்னு தள்ளிட்டு உட்கார்ந்தா அவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தெய்வமே இல்லை என்பதை அறிந்து கொள்வான்.
அவன் இந்த பூமியில எந்த இடத்துல வைக்கப்பட்டு இருந்தாலும், பவுலா தான் சொல்றான், பூமியில வெவ்வேறு இடங்களில அவர்களை குடியமர்த்தி அவர்களுக்குரிய எல்லைகளை நியமித்து வைத்தவர் இந்த கர்த்தர். எதுக்கு? அங்கிருந்தாது என்ன தேடுப்பா, நான் தூரம் கிடையாதுப்பா, எல்லா இடத்தையும் நிறைக்கிறவர்ப்பா, நீ என்ன கண்டுபிடிச்சிடலாம்ப்பான்னு அவர் சொல்றாரு. சரியா? அப்ப அந்த பாயிண்டை கொண்டு வருகிறான், கிறிஸ்து யாருங்கிறதை சொல்றான், கர்த்தராகிய தம்மை. அந்த கர்த்தராகிய என்கிற வார்த்தை முக்கியம். பவுலுக்கு வேற ஒரு கர்த்தர் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அவன் அறிவிக்கிறதான கர்த்தர், கிறிஸ்துவை தான் கர்த்தர் என்று அவன் அறிவிக்கிறான். அப்ப கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். உன்னை வாழ வைத்திருக்க ரீசன் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிறதுல்ல, பெரிய பேர் புகழ் சம்பாதிக்கல, அவரை நீ அறிந்து கொள்ளணும். இதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்துருக்கிறாரு, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்க வைத்து உன்னை இவ்வளவு நாள் ஜீவனோட வைத்திருக்கிறார். நான் அதுக்கு அல்டிமேட் ரீசன் என்ன தெரியுமா? உன்னை உண்டாக்கின கர்த்தராகிய அவரை தடவியாகிலும் கண்டுபிடிச்சு அவர் நாமத்தை அறிந்து கொண்டு நீ என்னென்னைக்கும் அவரோடு கூட வாழணும். இந்த பூமியில் அப்படியே இந்த பூமி அழிக்க விடும்போது செத்துடக்கூடாது, நீ என்னென்னைக்கும் அவரோடு கூட வாழணும் என்பது தான் அல்டிமேட் ரீசன். அதுதான் அவன் சொல்லுகிறான். சுவிசேஷத்தை எவ்வளோ அழகாக கொண்டு போகிறான் பாருங்க. தேவனை அறியாத ஜனங்களுக்கு உன்னை வாழ வைக்கணும், நித்திய ஜீவனை உனக்கு தரணும் என்பது தான் அவருடைய அடிப்படையான விருப்பமாய் காணப்படுது. தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் தூரமானவர் கிடையாது. எங்கே போய் உம்மை தேடுவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ உன்னை உண்டாக்கின தெய்வத்தை தேடினால் கர்த்தரை கண்டுபிடிச்சிருவேன். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஏனெனில் அடுத்து சொல்கிறான், ஏ எப்படி இது சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அப்போ இந்த கர்த்தர் என்கிற இந்த கிறிஸ்துவை குறித்து அவன் என்ன தெரியுமா அடுத்தது சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி இந்த கிறிஸ்து வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீ எருசலேம் பிள்ளார வந்து அவங்க சுற்றி நடந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே சுற்றினார்ல ஒரு மனுஷன் நசரேயன், அவர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மனுஷன் அவரை பார்த்துட்டு இருக்க. ஆனால் அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால், அவருக்குள் தான் நாம் அசைகிறோம். மேலே இந்த அவ்வளோ காரியத்தை சொன்னான், வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் ஆண்டவர், தடவியாகி தம்மை கண்டுபிடிக்கணும்னு விரும்புகிறார். அவர் தூரமானவர் அல்ல. ஏன் தெரியுமா? அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்போ அவர் இல்லைனா நம்ம இல்லை. யோசித்து பாருங்கள், சிருஷ்டிகர் இல்லைன்னா சிருஷ்டிப்புகள் எதுவுமே கிடையாது, அப்படியே மறைஞ்சிரும். ஏனென்றால் அந்த ஒருவரிடத்திலிருந்து அவராலே உண்டாக்கப்பட்டு தீஸ் ஆல் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இல்லாதவைகள், இல்லாதவைகளிலிருந்து அந்த ஒன் இருக்கிற ஒருவரினால உண்டாக்கப்பட்டபடினால எவ்ரி திங் ஹேஸ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அவரே இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், அவர் இல்லைன்னா இதெல்லாம் இருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? கிடையாது. அவருக்குள் நாம் வந்து பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். வி லிவ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் எல்லா இடத்தையும் நிறைத்து கொண்டு இருக்கிறார். அவரை விட்டுட்டு நீ அசையவே முடியாது. இந்த பக்கம் அசைஞ்சாலும் நான் கிறிஸ்துவின் மேலே தான் இடிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆவியாக அவர் எல்லா இடத்துலையும் நிறைத்து கொண்டு, எனக்கு என்ன நம்பிக்கை தான் வேணும், நான் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன், ஆவியாக எல்லா இடத்துலையும் நிரப்புகிறவருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், எனக்குள் மாத்திரம் அவர் இல்லை, எல்லா இடத்தையும் நிரப்பி கொண்டு இருக்கிறார். நான் அவரை அவாய்ட் பண்ண முடியாது. இப்படி பார்த்தாலும் அவர் தான், இப்படி பார்த்தாலும் அவர் தான். ஏன்னா என் கண்ணுக்கு தெரியாத அதர்சனமாக இருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வி லிவ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படியே உங்கள் புலவர், நான் சும்மா சொல்லலப்பா, உங்கள் புலவர்கள் கவிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு அவன் சொல்கிறான். என்ன சொல்லியிருக்காங்களாம், அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல. நீங்கள் இன்றைக்கும் சில பழைய ஓல்டு புராணங்கள் இதிகாசங்களை போய் பார்க்கும் பொழுது சிலதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அவர்களை அறியாதபடி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒன்றான மெய் தெய்வத்தை குறித்து அவர்கள் பேசியிருப்பார்கள். சரியா? ஆதி பகவான்னு பேசியிருப்பாங்க, ஒரே ஒரு கடவுளில் இருந்தால் மற்ற கடவுள்களெல்லாம் வந்ததுன்னு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு கடவுள்னு சொல்கிற வார்த்தை கரெக்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் போயிட்டு அவர்களுடைய சில புராணங்களில் கதைகளிலே பார்த்தால் கூட, அதே போல் இந்த கிரேக்க புலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களா, இப்படி இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராக இருக்கிறவர் அவருடைய சந்ததி நம்மன்னு சொல்லியிருக்கானுங்க. எப்படி தான் அந்த ஞானம் வந்தது? எவனோ ஒருத்தன் தேடியிருக்கான், அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிருக்கான், அவன் எழுதியிருக்கிறான், நாம் அவருடைய சந்ததியார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்படி பேர் தெரியாது. ஆனால் அந்த தெய்வம் நம்மளை உண்டாக்கினார், நான் அவருடைய பிள்ளை என்கிற உணர்வை அவனுக்குள்ளே போட்டிருக்கார். அவனை தேடின பொழுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதி வச்சிருக்கிறான். அந்த கவிதையை இந்த பவுல் எங்கே படித்தாருன்னு தெரியல, இல்லை மார்ச் மேடையிலே எழுதி வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுடைய புலவர்களில் சிலர், அவர் எவ்வளோ ட்ரூத் தெரியுமா, நம்ம அவருடைய சந்ததியார் என்பது உண்மை இல்லையா? அவருடைய பிள்ளைன்னு அவர் சொல்கிறாரில்ல, ஆதாமை உண்டாக்கினார்,
ஆதாம் அவருடைய பிள்ளைன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் லூக்கா 3 அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது? ஆதாம் தேவனால் உண்டானவன், ஆங்கில வேதத்தில் சன் ஆஃப் காட், அவர் உண்டாக்கினதான அவருடைய பிள்ளை அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ட்ரூத்து, வேதத்தின் அடிப்படையிலான ஒரு ட்ரூத்தை மற்றவர்களுக்கு இது எப்படி போச்சு? வேதமே இல்லாதவர்களுக்கு எப்படி போச்சு? அந்த புலவனுக்கு எப்படி போச்சு தெரியல. ஆனால் அவன் சொல்லியிருக்கான், நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகள் சந்ததியார் என்று சொல்லி. சந்ததியார் எப்படின்றதான ட்ரூத்து இனி இவன் உபதேசத்துக்குள்ளே போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். கலாத்தியர் 3 நான் அடிக்கடி சொல்லுவேன், கடைசி வசனத்தை போய் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3:16 3 கடைசி வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து என்கிற ஒருவரை குறித்து சொல்லப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உண்மையான இஸ்ரவேலர்கள், அவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் உண்மையான ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவங்கள் அவர்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருப்பார். அப்போ வேதத்தினுடைய ட்ரூத் இது. இந்த ட்ரூத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு? அந்த புலவனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்னா அவன் தேடி இருக்கான் அவரைன்னு அர்த்தம். அதை வந்து என்ன பண்ணுறான், பவுல் தன்னுடைய சுவிசேஷத்துக்குள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். 29 நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க, யாரை சொல்கிறான்? தண்ணியும் சேர்த்துக்கிட்டான், அவங்களையும் சேர்த்துக்கிட்டான். ஏன்னா அடிப்படையாக நம்மெல்லாம் யார்? ஒரு மனுஷனாகி ஆதாமிலிருந்து வந்தவர்கள். ஆதாம் தேவனுடைய பிள்ளையானால் நாமும் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ பேசிக்கலி நம்ம தேவனுடைய சந்ததி. இப்போ அடுத்தது என்ன? நம்மை ஆண்டவர் அவர் தன்னுடைய நம்முடைய தெய்வம் அல்ல, நம்முடைய தகப்பன் அல்ல என்று தள்ளினபடியினாலே அவர் திரும்பவும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நம்மளை ஏற்றுக்கொண்டாதான் திரும்பவும் நாம் என்ன பண்ண முடியும், அவருடைய பிள்ளைகளாகவும் அவர் நம்முடைய தெய்வமாகவும் மாற முடியும். இதுதான் அடாப்ஷன். வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ஷனை குறித்து பேசுது. அடாப்ஷன் என்ன? புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறது. பேசிக்கலி அவருடைய பிள்ளைங்க, ஆனால் அவரை வேணான்னு தள்ளியாச்சு, அவர் எங்களுடைய தெய்வம் வேணான்னு தள்ளியாச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் ஒரு வாய்ப்பு, அவரை நம்முடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் உடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கும் காணப்படுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரத்தை கொடுப்பதற்கு அவர் தம்மையே ஒப்பு கொடுக்கணும், உயில் எழுதி வைக்கணும். உயில் எழுதினவர் நமக்காக வந்து மரிக்கணும், மரிச்சா அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து திரும்பவும் கிடைக்கிறதுக்கு பேர் தான் அடாப்ஷன், புத்திர சுவிகாரம். இதை அந்த தெய்வமே நமக்காக செய்து முடித்தார். அப்போ அவருடைய சந்ததி நம்மளை சொல்லலாமா? அத்தனை பேரும் சொல்லலாம். யாரு? நம்மளும் சொல்லலாம், அவர்களும் சொல்லலாம். ஆனால் உண்மையாலும் ஆவிக்குரியபடி திரும்பவும் நீ பிறந்தால்தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் நீ அங்கீகரிக்கப்பட்டால்தான் உண்மையாக திரும்பவும் அவருடைய சந்ததியாய் மாறுகிறாய். அதனால தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அந்த வாக்குத்தத்தம் நீ திரும்பவும் பிறப்பதை குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவ மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்க. சரி, நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய, சொல்கிறான் நீங்கள் வந்து தேவனுடைய சந்ததியார். அப்படி இருக்கும்போது மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தேவன் ஒப்பாயிருப்பார் என்று நாம் நினைக்கலாகாது அப்படின்னு சொல்கிறான். நம்மெல்லாம் தேவனுடைய சந்ததிகள். அவரால் உங்கள் புலவர்கள் சொன்னபடியே நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கும் பொழுது அந்த தெய்வம் பொண்ணுக்கு வெள்ளிக்கு சித்திர வேலைக்கு ஒப்பாயிருக்குன்னு நம்ம சொல்லலாமா? தப்பு இல்லையா? சொல்கிறான், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். என்ன சொல்கிறான் தெரியுமா? பயங்கர ஞானிகள் இவர்கள். இந்த ஞானிகளை சொல்கிறான், அறியாமையுள்ளதான காலத்தில் காணப்படுறதான ஜனங்க. இவர்களுக்கு முன்காலப்பட்டதான காலமும் எப்படி தான், கிறிஸ்துவுக்கு முன்பட்ட காலம் அறியாமை உள்ள காலம் என்று அவன் சொல்கிறான். அதாவது இவர் யாருன்னு தெரியாது, ஓப்பனாக சுவிசேஷம் அறிவிக்கப்படலை என்கிறதான காரியத்தை குறித்து பேசுகிறான். திரும்பவும் அவர்களை என்ன சொல்கிறான், அறியாத ஜனங்க அப்படின்ற பாயிண்ட் கொண்டு வர்றார். அறியாத அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். எப்போ இருந்து? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் மத்திய புஸ்தகத்தை நீங்கள் போய் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அன்று முதல் இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கு என்று பிரசங்கம் தொடங்கினார். அப்படி இருக்கும். அப்போ யோவான் அதுக்கு முன்னாடி அதான் சொல்லிட்டு இருந்தான். என்ன? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தேவனே நம்ம மத்தியில் இறங்கி வர போகிறாரு. அது தேவனை நீங்கள் பார்க்க போகிறீங்க, யாரை? கிறிஸ்து என்கிற மனுஷனாக நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க என்பதை அவன் அறிவித்து கொண்டிருந்தான். கிறிஸ்து பிசாசனாலே சோதிக்கப்பட்ட பின்பு அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது.
மனம் திரும்பணும் அப்படின்ற காரியத்தை கட்டளையாக முன்பாக வைக்கிறார் ஜனங்களுக்கு முன்பாக. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நாள் மட்டுமாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அறியாமையின் காலங்கள் அல்ல, அவர் யார் என்று அறிந்த காலம், இன்னும் அவரிடத்துல திரும்பல அப்படின்னு சொன்னா எப்படி தப்ப முடியும்? சரி, மேலும் 31, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இப்போ பாருங்க, கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்து என்கிற கர்த்தரை குறித்து பேசி கொண்டு வந்தார். அப்ப அந்த கர்த்தர் மனிதனாக வெளிப்பட்டார், அவர் தான் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுக வருகிறார் அவர். அல்லது இந்த தெய்வம் நமக்காக மனிதனாய் வெளிப்பட்டு இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்ல வரும் பொழுது அவர் கிறிஸ்துவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றார்னா, கிறிஸ்து என்கிற அதாவது தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, ஒரு மனுஷன் மூலமாக தான் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது, பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார், அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயம் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். என்ன தெரியுமா சொல்ல வருகிறான், அதாவது இந்த கர்த்தரை தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அல்ல, அவர் மனிதனாக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டார். அந்த சரீரம் ஆதாமுடைய பிள்ளைகளாகிய நமக்காக அடிக்கப்பட்டது, பலியாக்கப்பட்டது. அந்த சரீரத்தை தேவன் எழுப்பினார்னு சொல்றார். அர்த்தம் என்னன்னா, அந்த தேவன் தம்முடைய சரீரத்தை தாமே எழுப்பினார். அதுதான் என்னுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். புரிந்து கொள்ளணும்னா வேறொருவர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, ஏசு கிறிஸ்து சொன்னதான அந்த வார்த்தையை யோசித்து பார்க்கணும். யோவான் 12 என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை நான் எழுப்புவேன்னு சொன்னார். அப்ப அந்த நான் என்கிற வார்த்தை தேவனாகிய கர்த்தரை, பிதாவை, தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை நான் எழுப்புவேன். அப்ப அந்த சரீரம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை மனுஷனாய் காணப்படுகிற நிற்கிற நசரேனாகிய இயேசு, அல்லது மரியாளுடைய வயிற்றில் உற்பவித்து ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா, அதை குறிக்கிறது, குமாரனை குறிக்கிறது அந்த ஆலயம் சரீரம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனால் நான் எழுப்புவேன் அந்த சரீரத்தை சொல்றது தெரியுமா, தெய்வமாக அவருடைய ஆவிக்கு மரணமே இல்லை. அந்த ஆவி அதாவது தேவனாகிய அவர் தன்னுடைய ஆலயத்தை அதாவது தன்னுடைய சரீரத்தை எழுப்புவார். இதுதான் ட்ரூத். அப்ப இதை சொல்லும் போது இப்படி சொல்லலாமா? தப்பே கிடையாது, புரிந்து கொண்டு சொன்னா தப்பே கிடையாது. அப்ப என்ன சொல்லுகிறார் அவர்னா, இந்த மனுஷனை எழுப்பினார், இந்த மனுஷனை கொண்டுதான் என்ன பண்ண போறாரு, தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். ஏன் நியாயம் தீர்க்க போறாரு? அவர் இப்படி வந்தாரு, ஏற்றுக்கொள்ளல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா நியாயம் தீர்க்க போகிறார். அதுதான் அந்த வார்த்தை. அப்ப இதுல என்னெல்லாம் கொண்டு வந்துட்டாரு, சுவிசேஷத்தினுடைய சகல காரியங்களையும், கிறிஸ்துவினுடைய வருகை, மரணம், உயிர்த்தெழுதல், அதன் நிமித்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுக்கு நியாயம் தீர்க்கிற காரியம் அத்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சில வசனங்களில் பவுல் கொண்டு வந்து அந்த ஞானிகளுக்கு சத்தியத்தை அவர் அறிவிக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து 32 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். ஏன் மரித்தோரில் உயிர்த்தெழுதல் எப்படி, அவர்கள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஞானிகளாக இருந்தால் இந்த உலகத்திலே வாழணும், சுகித்திருக்கணும், அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போக போகிறோம், ஒரு வாழ்வு கிடையாது. மரித்தோராயில் காணப்படுகிறவர்கள் உயிர்த்தெழுந்து நித்தியமாக வாழப்போகிறார்கள் என்கிற உபதேசம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத உபதேசம். இன்றைக்கி சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்களேன், பயங்கர ஞானி தானே, அவன்கிட்ட உயிர்த்தெழுதல் கொஞ்சம் பேசுங்க, இதே மாதிரி சேம் ஸ்டைலில் சிரிப்பான் அவன். காரணம் என்ன, ரொம்ப படிச்சுட்டான், ரொம்ப மெடிக்கலில் வந்து அதிகமாக படித்தாச்சு, உயிர்த்தெழுதல் உண்டாக முடியாது, பாடி டீகம்போஸ் ஆகிடும், டீகம்போஸ் ஆன பாடி எப்படிலாம் சேரும், ஒரு செல்லு ஒரு பிரெயின் டெத்துனாலே என்ன, கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் கிடைக்கலனாலே பிரெயின் டெத் ஆகுது, காப்பாற்ற முடியாது, வென்டிலேட்டரில் போடணும், அது வந்து எப்படி பிழைக்க முடியும், முடியாது, அதிகம் படிச்சுட்டான். ஆனால் விசுவாசம் என்ன சொல்கிறது தெரியுமா, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், இந்த மனுஷனை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசத்துக்கும் இந்த உலக ஞானத்திற்கும் உலகம் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும், கான்ட்ரவர்சியா இருக்கும் விசுவாசம் என்பது. அப்ப இந்த பவுல் எதை விசுவாசிக்கிறாராம், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று கிறிஸ்துவை முன்னிட்டு பிரசங்கிக்கிறார். சரியா? ஏன்னா அவர் மனிதனாக வெளிப்பட்டு அவர் மனிதனாக தன்னுடைய சரீரத்தை அழிக்க வைப்பு, அந்த சரீரம் திரும்ப வந்துச்சு, முன் நாளுக்கு அப்புறம் திரும்ப உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த மறுரூபமாக்கப்பட்டதான காரியத்தெல்லாம் பேசல,
உயிரோடு எழுந்தார் என்கிற சத்தியத்தை அவர் பேசுகிறார். அவர்கள் இகழ ஆரம்பிக்கிறாங்க. சிலர், நீ சொல்லுவதை இன்னொரு வேளை கேட்போம், இவ்வளோ நேரம் அப்படியே அப்படியே வந்து என்னது புதுசாக நவமான காரியமாக இருந்தது, இப்போ வந்து நீ வளர தொடங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான், சந்தோஷமாக போயிருப்பான். என்ன அப்படின்னு சொன்னால், சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டோம், நல்லா சூப்பராக என்ன பண்ணாங்க, ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்தாங்க, நடுவில் நிறுத்தினாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய சத்தியத்தை அத்தனை, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அத்தனை காரியமும் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இனி ஆண்டவர் விட்டதான வழி, உள்ளே போட்ட விதைகள் அது முளைத்தால் பிழைப்பார்கள், முளைக்கிறதற்கு தங்களுடைய இருதயத்தை அவர்கள் ஒப்பு கொடுக்காதபடி இருந்தால் இந்த வசனத்தை எடுத்து போட்டால் எடுத்து கூட போடணும்னு கிடையாது, அப்படியே விட்டாங்கன்னா பிசாசே வந்து எடுத்து போட்டுருவான். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார், மத்தேயு 13 ஊமையிலே சொல்கிறாரு, உள்ளே போகிற வசனங்கள் அது உங்களுக்குள்ளாக வேர்கொண்டால் மட்டுமே கிரியை செய்ய முடியும், இல்லைனா பறவைகள் வந்து அந்த விதைகளை பொறுக்கி போடுவதைப் போல பிசாசானவன் வந்து அந்த விதைகளை பொறுக்கி போட்டுருவான், வசனத்தை பொறுக்கி போட்டுருவான், அது உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாமல் ஆக்கிடுவோம். அப்போ உள்ளே கேட்கும் போதே சத்தியத்தை என்ன பண்ணுவான், உள்ளே ஆழமாக கொண்டு போயிடணும். ஆழமாக உள்ளே கொண்டு போயிட்டா என்ன பண்ண முடியாது, பிசாசால் பொறுக்கி போட முடியாது. அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை வந்து போன்னு சொல்கிறாங்க. இப்போ இனி போயிட்டு அவங்க நைட்டை எடுத்து படுத்து யோசித்து பார்க்கணும். இவன் வந்து பேசினான், அந்த வாயாடி என்ன பேசினான், இதில் ஒன்றும் இருக்குமா, அப்படி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறவனுக்கு அந்த வார்த்தை வேர்கொள்ள ஆரம்பிக்கும். கொஞ்சம் வேர்கொள்ள ஆரம்பிச்சதுன்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அவன் பழிச்சிக்குவான், அவன் என்ன பண்ணுவான், இப்போ மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆனால் தெரியல நமக்கு இந்த இடத்துல பவுல் என்ன பண்ணான், இப்படி இருக்க பவுல் போயிட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு பார்த்தீங்களா, இதுதான். அப்போ நம்ம ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரிய பெரிய ஞானிகள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு போனார், ஒன்றும் நடக்கலையே நினைக்கக்கூடாது. சிலர் அதில் சிலர் ஏற்றுக்கொண்டால் கூட பார்த்தீங்கன்னா பலன் உண்டாகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தையில் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியோ என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும். ஆச்சரியம் இல்லை, மார்ஸ் மேடையில் நியாயாதிபதியாக ஒருத்தர் இருக்கிற ஒருவனுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்திருக்கிறார். ஏன்னா இந்த வாயாடி பேசுறது என்ன பண்ண அவன் கொஞ்சம் கவனித்து கேட்டான், ஓ நம்ம புலவர்லாம் சொன்னதெல்லாம் சொல்கிறான், இவன் சொல்கிறதுல உண்மை இருக்கும், கொஞ்சம் வந்து தியானித்து கேட்கும்போது விசுவாசி ஆகிட்டான். அவன் மற்றதெல்லாம் நஷ்டம்னு தள்ள ஆரம்பிக்கும் போது விசுவாசி ஆகிட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார். அதில் வந்து ப்ராமினண்ட்டான ரெண்டு பேரை குறித்து பேசுகிறாரு. அது யார் அப்படின்னு சொன்னால் மார்ஸ் மேடையில் நியாயாதிபதிகளில் ஒருவன். அப்படின்னா மார்ஸ் மேடைனா எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, மிகப்பெரியதான ஒரு ஐகானிக் சென்டராக இருந்திருக்கும் அது. அப்போ அதில் ஒரு நியாயாதிபதி கிடையாது, நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. அவளுடைய பேரை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவள் கணம் பொருந்திய அந்த ஸ்திரீகளுடைய அந்த குரூப்பில் காணப்படுகிற ஒரு தீ, ஐஸ்வர்யத்தினாலா அல்லது படிப்பினாலா அல்லது ராஜகுலத்தினாலா நமக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து தாமரி என்கிறதான பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பவுல் சொன்னதான சத்தியத்தை அந்த நாளிலே ஏற்றுக்கொண்டது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. சரி, இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள்.